அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் கூறும் மனித உரிமைகள் என்ற இந்த தொடர் உரையின் 26வது நாளை நாம் அடைந்திருக்கிறோம். நேற்றைய தினம் விருந்தளிப்பதனுடைய முறைகளையும் விருந்தாளிகளுடைய உரிமைகளையும் பற்றி ஒரு சில செய்திகளை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட திருமண விருந்து, திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் வந்து விருந்தளிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள், அது ஒரு சுன்னத்து. ஆனால் பெண்களுக்கு அந்த திருமண விருந்து கிடையாது. நம்ம சமுதாய அமைப்பில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், திருமணத்தின் போது பெண் வீட்டார்கிட்டையே விருந்து கொடுக்க சொல்லி வலியுறுத்துகிறார்கள், அதற்கான பணத்தை இவர்கள் வாங்குகிறார்கள். பெண் வீட்டார் செலவில் தலையில் எல்லா செலவையும் கட்டுகிற காட்சியெல்லாம் பார்க்குறோம். இஸ்லாத்தில் அது கிடையவே கிடையாது. எல்லாமே ஆண்கள் தான் நிர்வகிப்பார்கள்னு அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஒபிமா அன்பக்கும் மின் அம்பாலிகம், ஆண்கள் தங்கள் பொருளாதாரத்தை செலவு செய்கிற காரணத்தினால்தான் நிர்வகிக்கிறார்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். அதனால் பொருளாதார செலவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரணத்தை சொல்லியும் பெண் வீட்டார் தலையில் சுமத்தவே முடியாது. இப்போ திருமணத்திற்கு ஒரு விருந்து கொடுத்தல் என்பதும் அது பெண் வீட்டாருடைய தலையில் சுமத்த முடியாது, ஆண்கள் தான் கொடுக்கணும், பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்ங்கிற ஒரு சஹாபி, அவர் வந்து மக்காவிலேருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்தார். வந்தவன் என்ன செஞ்சார்னா, ஒருத்தர் சகோதரராக நாங்கள்ல, அவர் என்ன செஞ்சார்னா, எனக்கு நீங்கள் ஒரு உதவியும் செய்ய வேண்டாம், எனக்கு கடத்தருவை காட்டுங்க அப்படின்னு சொன்னார். அவர் போய் மடமண்ண வியாபாரத்தில் இறங்கினார், நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டார். மதியம் மக்காவிலேருந்து வந்து நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் கொஞ்சம் காசு பணம் சேர்த்து ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு ரசூல்லாட்ட வர்றார், வாசமும் நறுமணத்தோடு வருகிறார். அப்போ ரசூல்லா கேட்குறாங்க, என்னப்பா செய்தின்னோடனே, எனக்கு திருமணம் ஆகிடுச்சு அப்படிங்கிறார். அப்போ ரசூல் சொல்லான்னு சொல்கிறாங்க, அவளையும் உலபிஷாத்தின், ஒரு ஆட்டையாவது அறுத்து நீ வலிமா விருந்து கொடு, ஒரு ஆட்டையாவது அறுத்து வலிமா விருந்து கொடுங்குறாங்க. இவர் கொஞ்சம் வசதி உள்ள ஒரு ஆளாகவும் இருக்கிறாரு, அவருக்கு விருந்து கொடுக்காமல் கல்யாணம் பண்ணிட்டேங்கிற செய்தியை தான் சொல்கிறார். அப்போ ரசூல் சொல்லான்னு சொல்கிறாங்க, கல்யாணம் பண்ணுனா நீ விருந்து கொடுக்கணும், ஒரு ஆட்டையாவது அறுத்து விருந்து கொடுப்பாயாக என்று சொல்கிறார்கள். அதன்படி ஒரு ஆட்டை எடுத்து விருந்து கொடுக்குறான்னு வைங்களேன். இது புகாரியில் 2048 ஹதீஸில் இருக்கிறது. ஒரு ஆட்டை தான் அறுத்து கொடுக்கணும்ங்கிற கட்டாயமான அப்படி கிடையாது, அதை விட குறைவாகவும் இருக்கலாம். வலிமா என்று சொன்னாலேயே அது பிரியாணியாக இருக்க வேண்டும், அல்லது மாமிசம் கண்டிப்பாக இடம்பெற்றிருக்க வேண்டும், இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை தான் அதிகமான மக்கள்கிட்ட இருக்கிறது. வலிமா திருமண விருந்து என்பது அந்த கணவனுடைய சக்தி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். உங்களுடைய ஆசைக்கு தகுந்த மாதிரிலாம் விருந்து கொடுக்க முடியாது. அந்த கணவனுடைய பொருளாதார சக்தி என்ன என்று பார்க்க வேண்டும். அந்த மாப்பிள்ளையுடைய சக்தி, அவன் சக்திக்கு உட்பட்டு தான் விருந்து கொடுக்கணுமே தவிர, அவன் கடன் வாங்கியோ இல்லை சிரமப்பட்டோ பெரிய பெரிய தன் சக்திக்கு மீறி சுமத்தி கொண்டோ செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளித்த விருந்தில் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கல்யாணம் பண்ணாங்க இல்லையா, அப்போ தான் ஒரு ஆட்டை அறுத்து விருந்து கொடுத்துருக்குறாங்க. ஜைனப் அவங்களுடைய கல்யாணத்துக்கு மட்டும்தான் ஒரு ஆட்டை வந்து விருந்து கொடுத்துருக்குறாங்க. மற்ற எந்த மனைவியருடைய திருமண விருந்தாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான விருந்து கொடுக்கல. அதான் கூடுதல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த கூடுதலான விருந்து என்னென்னு கேட்டால் ஒரு ஆடு, அது ஜைனப் அவர்களை திருமணம் செய்யும்போது கொடுத்தார்கள் என்று சொல்லி புகாரியில் 5168 ஹதீஸில் வருகிறது. எப்படி வருதுன்னா, மா அவுளமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஷையின் நிசாயிஹி, தங்கள் மனைவிமாரில் யாருக்காக வேண்டியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மா அவுளவாலா ஜைனப், ஜைனபு கொடுத்த விருந்தை கொடுத்ததில்லை. ஜைனபை திருமணம் செய்யும் பொழுது கொடுத்த மாதிரியான விருந்தை வேற மனைவியரை திருமணம் செய்யும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தது இல்லை. அப்போ ஜைனபுக்கு என்ன திருமணம் என்ன விருந்து கொடுத்தார்கள் ஜைனபு திருமணத்தின் போது என்றால், அவ்வளம பிஷாத்தின், ஒரு ஆட்டை அறுத்து குர்ம விருந்தாக கொடுத்தார்கள்னு புகாரில் 5168 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ வந்து விருந்து என்று சொன்னால், ஆட்டை அறுத்து கொடுக்க சக்தி இருந்தால் ஆட்டை அறுத்து என்ன செய்யலாம், விருந்தாக கொடுக்கலாம். அதாவது மாமிசம், இந்த காலத்தில் வந்து பிரியாணி இந்த மாதிரி நம்ம உலகத்தில் எதை சிறந்த உணவாக நினைக்கிறோமோ அதை கொடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதைத்தான் கொடுக்கணுமா என்று கேட்டால், அப்படி இல்லாமல் ரசூலுல்லா செஞ்சுருக்கிறாங்க. இதில் புகாரில் 5172 ஹதீஸில் வருகிறது, அவுளமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா பாலி நிசாயிஹி பி முத்தைன் மின் ஷஅயிரின், ஷஅயிர்னு சொன்னால் கோதுமை, கோதுமையில் கூட அந்த தோல் நீக்கப்படாத கோதுமை, கோதுமை ரெண்டு வகையாக இருக்கும், தோல் நீக்கிய கோதுமை ஒன்று, தோளோடு இருக்கிற நெல் அரிசி மாதிரி, நெல் அரிசிக்கு வித்தியாசம் இருக்கிற மாதிரி அந்த கோதுமை எப்படி இருக்கும்னு கேட்டால், தோளோடு இருக்கும். தோல் நீக்கினது நம்ம கடைகளில் வாங்குறதெல்லாம் தோல் நீக்கின கோதுமை தான். அவங்க என்ன செய்வாங்கன்னா, தோளோடு உள்ள கோதுமையை திருகையில் அரைச்சி தோளோடு நீக்கி ஊதி விட்டுட்டு அப்புறம் கோதுமையை பயன்படுத்துவாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனைவிக்கு திருமணம், ஒரு மனைவியை திருமணம் செய்யும் பொழுது பி முத்தைன் மின் ஷஅயிரின், இந்த தீட்டப்படாத கோதுமையிலிருந்து ரெண்டு முத்துண்டா, இது
இந்த கையில் அல்றோம்ல, ஒரு ரெண்டு கையும் சேர்த்து அல்லுனா எவ்வளோ வருதோ அதுக்கு பேர் ஒரு முத்து. இது எவ்வளோ வரும் நீங்களே பார்த்துக்கிறங்க. இது மாதிரி ரெண்டு, இதுதான் கல்யாண விருந்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளித்த கல்யாண விருந்து என்னென்னு சொன்னால், இந்த இது ஒரு லிட்டர் வரும் இல்லை, ரெண்டு ரெண்டு முத்துன்னு சொன்னால் ஒரு லிட்டர் வரும். ஒரு லிட்டரு கோதுமை அளவுக்கு தான் என்ன செஞ்சாங்க, ஒரு 1.5 லிட்டர் வரும். அப்போ 1.5 லிட்டர் கோதுமை தான் கல்யாண விருந்து. அப்போ 1.5 லிட்டர் கோதுமையில் பெண்கள் நீங்கள் கணக்கு பண்ணிக்கிறீங்க, எத்தனை சப்பாத்தி போடலாம், அந்த இதில் வந்து எத்தனை பேர் கொடுக்கலாம். அப்போ நம்பரும் கம்மியாக விளங்குது. அந்த இந்த உணவை விருந்தாக கொடுத்தார்கள் என்று சொன்னால் குறைந்த நபர்களுக்கு தான் கொடுக்க முடியும். அதுபோக இதனுடைய தரம் என்னவாக இருக்கும், கோதுமை ரொட்டி கொடுத்த விருந்து நம்ம கேட்போம், இதெல்லாம் விருந்தான்னு கேட்போம், அதை தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அது மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. இதே கருத்து வந்து புகாரில் 5169 ஹதீஸ்லேயும் இருக்கிறது. அப்போ திருமண விருந்து என்பதை நம்ம என்ன விளங்கி வைத்திருக்கிறோம் என்று கேட்டால், கடன் வாங்கி ஆச்சு அந்த விருந்தை கொடுக்கணும், ஊர் பெருமைக்கு ஆவண்டி கொடுக்கணும், 4 பேர் நம்மளை வந்து கேட்பாங்கிறதுக்காக வேண்டி, எனக்கு கல்யாணம் பண்ணிய விருந்து போட்டிய நண்பர்கள் கேட்கத்தான் செய்வார்கள். ஏன் கேட்குறாங்கன்னா, ஊரில் உள்ள உலகத்துக்காக வேண்டி கேட்பார்கள். நம்ம நண்பர்களுக்காக வாழ முடியாது, பிறருக்கு நம்ம வாழக்கூடாது, நமக்காக வாழணும், அல்லாஹ்வுக்காக வாழணும். அப்போ அல்லாஹ் வந்து திருப்தி அடையாத விஷயத்தில் நம்ம ஒரு கடனை வாங்கி சிரமப்பட்டு எத்தனை பேர் இருக்கலாம், கல்யாணம் பண்ணிவிட்டு அதை ஒட்டி கடனாளியாக போனவன் பல வருஷங்கள் கடனாளியை நீடிக்கிறான். கல்யாணத்து கடன் வாங்கணும்னு நின்று இருக்குது, அல்லது பெண் வீட்டார்ட்ட கசக்கி பிழிந்து அந்த வாங்கி அதை வந்து விருந்தாக கொடுக்கணும்னு என்ன தேவை இருக்கிறது. அப்போ விருந்து என்பது வந்து நமக்கு வசதி இருக்கும்னு சொன்னால், உங்கள்கிட்ட எந்த யார்கிட்டையும் கடன் வாங்காமல் கடன்கிறதுக்கு பயப்படணுமா இல்லையா? கடனாளியாக மூத்தா போனால் ஷஹீது கூட மன்னிப்பு கிடையாதுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜவுபர்லி ஷஹீது குள்ளு தம்பின் இல்லை தைன், ஷஹீது அல்லாஹ்வுக்காக உயிரை தியாகம் செஞ்சுட்டு கடனாளியாக மூத்தா போயிட்டான்னா அதுக்கு மன்னிப்பு இல்லை, கடங்காரன் வந்து நாளைக்கு மறுமையில். அப்படியான ஒரு விஷயமாக இருக்கும், ஒரு கல்யாணத்தை சந்தோஷமாக இருக்கிற கல்யாணத்தை காரணம் காட்டி கல்யாணம் பண்ணி பிடிச்சிங்கன்னா, மளிகை கடை கடன், ஜவுளி கடை கடன், பால் கடை பால்காரனு கடன், இறைச்சி கடைக்காரனு கடன், இது ஒரு வாழ்க்கையாக இது என்ன இருக்குது, அதை கொடுத்துருப்போங்க. இவங்க உலகத்தை திருப்திப்படுத்த பார்த்தா முடியுமா? உலகத்தை நம்ம திருப்திப்படுத்த முடியாது. கல்யாணத்துக்கு என்னத்தை நீங்கள் விருந்து கொடுத்தாலும் அப்படியே உங்களை பாராட்டு மலையில் குளிர் வச்சுருவாங்களா, குறை சொல்லுவாங்க. வந்து தின்னுட்டு உப்பு இல்லாமல் ஒருத்தன் வேகலாமா, ஒருத்தன் நெய் கூடம்மா, ஒருத்தன் நெய் கம்மியாக இருக்கம்மா, நல்ல அரிசி போடலாம்மா, ஒவ்வொருத்தவங்க சொல்லுவாங்க. நீங்கள் அமிர்தமாக கொடுத்தாலும் சரி தான், வந்து சாப்பிடக்கூடியவர்கள் வந்து அதில் திருப்தியாக வச்சோம்னு பயங்கரமாக பாராட்டு விழா நடத்திட்டு போவாங்க, பட மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் என்ன செய்வாங்க, நம்ம புளிச்சி ஏப்பக்காரன் தான் கூப்பிட்றோம், ஏழை வளைவு கூட மாட்டேங்கிறோம், அந்த நல்லா சாப்பிட்டு குறை சொல்லிட்டு போவாங்க. கொஞ்சம் நெய் நல்லா இல்லையில, அந்த நெய் போட்டுருக்கலாம்ல, டால்டா பொட்டியலோ, இந்த மாதிரிலாம் கேட்குற காட்சியெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் வந்து இவங்கள திருப்திப்படுத்த நினச்சா முடியுமா? நீங்கள் கல்யாண விருந்து கொடுத்த பிறகு அவன் திருப்தி இல்லாமல் தான் போகிறான், என்ன கறி கொஞ்சமாக வச்சுருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், என்னத்தை செஞ்சாலும் அவங்க திருப்தி அடைய மாட்டாங்க. அதனால் நம்ம என்ன செய்யணும், மார்க்கம் சொல்கிற விதி பிரகாரம் நமக்கு சக்தி இருக்குதா, இருந்தால் கொடுங்க. 6000 பேர் கூட விருந்தை கொடுங்க, உங்கள்ட சக்தி இருந்தால் தப்பு கிடையாது. மார்க்கத்தில் விருந்துக்கு லிமிட்லாம் பண்ணி சொல்லவே இல்லை, உங்களுக்கு சக்தி இருந்துச்சு என்று சொன்னால் கூட. ஆனால் குறைந்த செலவில் நடத்துகிற திருமணம் பறக்கத்தானது. நீங்கள் அந்த விருந்தும் கம்மியாக இருந்தால் தான் அல்லாவுடைய பறக்கத்து இருக்கும். மறுபடி செஞ்சால் குற்றமான குற்றம் கிடையாது. நீங்கள் எதை ஆசைப்படணும்னு கேட்டால், ஆலமுன்னுக்காகி பறக்கத்தை ஐசருகு மோனாம், திருமணத்தில் வந்து பறக்கத்தான திருமணம் எதுன்னு கேட்டால் கொஞ்சம் செலவு இருக்கணும். அப்போ கல்யாணத்தில் செலவை கம்மியாக்குறது, அதிக செலவுக்கு இதெல்லாம் வருது, அதிகமான செலவு உணவில் தான் வரப்போகிறது. அப்போ கணக்கு பண்ணணும், நம்மையும் அவன் 10,000 ரூபாய்க்கு பண்ணால் நம்ம 8,000 ரூபாய்க்கு பண்ணக்கூடாது, அவன் 8,000 ரூபாய்க்கு பண்ணால் நம்ம 5,000 ரூபாயில் கல்யாணம் பண்ணக்கூடாது என்று சொல்லி திருமணத்திற்காக வேண்டி செலவை நீங்கள் சுருக்கினீர்கள் என்று சொன்னால், நான் நேற்று சொன்னேன்ல பரக்கத்து, அந்த பரக்கத்து கிடைக்கும். பரக்கத்துனா என்னது, அல்லாஹ் நமக்கு எதை கொடுக்குறானோ அதில் நம்ம தேவையெல்லாம் பூர்த்தி ஆக்கிடுவான், மேற்கொண்டு மிச்சமாக ஆக்கும், அதுக்கு பேர் தான் பரக்கத். நம்மளுக்கு நிறைய தந்துட்டு அதை விட அதிக செலவில் தூட்டு, அதுக்கு பரக்கத்து கிடையாது. அப்போ நம்ம பரக்கத்தை நாடணும் என்று சொன்னால், இந்த திருமணத்தை பரக்கத்தாக கம்மியான செலவில் செஞ்சு காட்டிட்டீங்கன்னு சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சம்பாதிக்கிற அந்த பொருளாதாரத்தில் வந்து அல்லாஹ் உங்களோட எல்லா தேவையும் பூர்த்தி ஆக்குவான், மேற்கொண்டு மீதமாகவும் இருக்கும். ஒரு 10,000 ரூபாய்க்கு எவ்வளோ வேலை நடக்குமோ அந்த வேலை நடக்காது, 10,000 ரூபாய்க்கு 1,00,000 ரூபா வேலை நடந்து போயிடும் உங்களுக்கு, அல்லாஹ் நாடினான் என்று சொன்னால். அந்த மாதிரி ஒரு பரக்கத்துங்கிறத நம்ம ஆசைப்படுற ஆட்களாக இருந்தால் கல்யாணத்துக்கு என்ன செய்யணும், முடிஞ்ச அளவு கம்மி பண்ணணும். இப்போ வந்து இந்த கொரோனா வந்தவன கம்மி பண்ணுறீங்கல்ல, இப்போ மட்டும் என்னது, அல்லாவுக்காக கம்மி பண்ண மாட்டேங்கிறீங்க. கொரோனாவில் கல்யாணத்துக்கு 50 பேருங்கிறான், அப்போ என்ன செய்வீங்க, சொந்த பந்தவங்களாம் இப்போ என்ன ஆகுறது, அவனை கூப்பிடணும், இவனை கூப்பிடணும், எங்கள்கிட்ட வசதி இருக்கிற நாங்கள் எங்கள் வசதியை காட்டணும்லன்னு சொல்கிறீங்க. அப்போ ஒரு அரசாங்கம் ஒரு ஆர்டர் பண்ணும்போது மட்டும் என்ன செய்கிறீங்க, 25 பேரை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, கல்யாண மண்டபம்லாம் இல்லைங்கிறான், வீட்டில் உட்காந்து பண்ணுறீங்க, பள்ளிவாசலையும் கூட முடியாது. அப்படிலாம் வரும்போது மட்டும் நம்ம அனுசரித்து போகிறோம்ல, அப்போ அது என்ன விளங்குது, மனசு தான் காரணம். நம்ம நினைச்சோம் என்று சொன்னால் அது பெருசாக சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிடலாம் கல்யாண விருந்து என்பதை வந்து. அது போக நம்ம பெரிய அளவில் இந்த விருந்தை நடத்தும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால், பிறருக்கு வந்து நம்மளும் இந்த மாதிரி நடத்தணும்னு தூண்டி விடுற மாதிரி ஆகுது. நீங்கள் இருக்குது நடத்திடுறீங்க, உங்களுக்கு கடந்த ஆளுக்கு இருக்கலாம்,
அவனுக்கு கடந்த ஆளுக்கு இருக்காது. அவன் என்ன செய்கிறான், நமக்கு இவன் நடத்த முடியலைன்றான். அப்போ இந்த கல்யாணங்கிறது எல்லாருக்கும் தேவையான விஷயமா இருக்கிறதுனால அந்த எல்லாருக்கும் தேவையான அந்த கல்யாண விருந்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கம்மியாக நடத்துகிறீங்களோ அவ்வளவுக்கு நல்லது. ஆனால் கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு சக்தி இருந்து எனக்கு எல்லாம் தந்திருக்கிறான், எந்த சிரமமும் இல்லை, ஒரு 1000 பேரை கொடுப்பேன், 2000 பேர் கொடுப்பேன் என்று சொன்னால் அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதுன்னா தடுக்கப்பட்டது கிடையாது, குற்றமும் கிடையாது. ஆனால் உங்களுக்கு பரக்கத்து கம்மி, அல்லாஹ்வுடைய அந்த பரக்கத்து குறைவாக போகிறது என்பது தான் அதில் உள்ள அர்த்தம். விருந்துக்கு எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுங்கள். அதெல்லாம் எப்போ செலவு பண்ணணும்னு கேட்டால் உங்கள்கிட்ட இருந்தால் பண்ணணும், இல்லைன்னு சொன்னால் கடன் வாங்கி கொடுக்கணும், பெண் வீட்டார்ட்ட வாங்கி கொடுக்கணும், அப்படிங்க இருக்கிறத விற்றுட்டு கொடுக்க, வீட்டை விற்றுட்டு கொடுக்குற கல்யாணம் இது பண்ண அவசியம் இருக்கா, அப்படிலாம் கொடுக்கணும்னு ஒரு நிலைமை வந்துச்சுன்னு சொன்னால் அப்படி கொடுக்காதீங்க. இருக்கிறத கூட அல்லாஹ்வுடைய ரசூல் ஜனாதிபதி அத்தனை மக்களுக்கும் ஒரு தலைவர் மிகப்பெரிய ஒரு மத குரு, அப்போ உலகமெல்லாம் பார்த்து நடுங்கிற ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியாக இருந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க, இவ்வளோ ரெண்டு கை இப்படி கோதுமையை விருந்தில் முடிச்சுட்டாங்கன்னு சொன்னால் நம்ம என்ன வைக்கப்பட வேண்டியிருக்குது, என்ன விருந்து கிடையாது, நாங்கள் 3 பேருக்கு விருந்து கொடுத்தேன்னு சொல்லிட்டு போங்களேன், என்னது கல்யாணம் வந்து எத்தனை பேர் கொடுக்கலாம், ஒரு 5 பேர் கொடுங்க, இதுக்கு யார் பெரிய பட்ஜெட்டு கிடையாது, இதுக்கு ஒரு சிரமம் இருந்துச்சுன்னா இல்லை உங்கள்கிட்ட கம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னால் கடன் வாங்கி பாவி ஆகுறதை விட கடன் வாங்கி மூத்தா போய் நம்ம நன்மையில் அவனுக்கு போய் சேருவதை விட கடன்காரனாய் அவனை கண்டு கண்டு கூணி குறுகிட்டு போவதை விட நெஞ்சு நிமித்திட்டு பிறவன் நடக்கலாமே, எந்த கடனும் இல்லைடா உன்னை ஊரில் ஒரு 4 பேர் 4 பேர் சொல்லத்தான் செய்வீங்க, உங்களுக்கு நான் வாழ முடியாது, நான் வந்து அல்லாவுக்காக வாழ்கிறேன், அல்லா திருப்தி அடைவானா அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா திருமண விருந்தை என்ன செய்யணும், முடிஞ்ச அளவு கம்மி பண்ணுங்கள், உங்கள்கிட்ட பறக்கத்தாக இருந்தால் எவ்வளோ வேணாலும் கொடுங்க, அது வேறு விஷயம். இல்லாத சிரமத்தை இழுத்து போடுற மாதிரி ஒவ்வொருத்தர் கல்யாணத்துக்கு பிச்சை வாங்குறான் போய், கல்யாணத்துக்காக வேண்டி கல்யாணம் வச்சுருக்கிறேன் உங்களால் ஏண்டது தாங்க, அட கல்யாணத்துக்கு ஒரு ஆம்பளைக்கு என்னடா செலவு, ஒரு மகர் கொடுக்குற செலவு தர என்ன இருக்குது, மகர கொடுத்துருக்கல அப்புறம் என்ன உனக்கு என்ன செலவு இருக்குது, விருந்து தானே, இருந்தால் கூட இல்லாட்டி போ, ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுக்கலான்னு வளங்க, கோதுமையை கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம், பிஸ்கட் பாக்கெட் வாங்கி வச்சுக்கிட்டு நான் நண்பர்களை கூப்பிட்டு இதான்ப்ப நம்ம கல்யாண விருந்து அப்படின்னு அதான் பெருமை, எது பெருமை இல்லை, ஊர் உலகத்தை கடனை வாங்கிட்டு நான் வந்து ஸ்டார் ஹோட்டலில் வந்து உனக்கு சாப்பாடு வைக்கிறேங்கிறது பெருமையா? அப்போ பெருமை எதில் இருக்கணும்னா நம்ம காசாக இருக்கணும். அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த பெருமையெல்லாம் நினைக்கவே இல்லை, ரெண்டு முத்து அளவுக்கு உணவு கொடுத்து திருமணம் பண்ணியிருக்கிறார்கள். அதனால் விருந்து திருமண விருந்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு விஷயம். அதே நேரத்தில் வந்து நம்ம வந்து எவ்வளோ உண்டாலும் செய்கிற ஒரு விருந்து சொல்வதாக இருந்தால் வீடு குடி போகிற விருந்திருக்கு பாருங்கள், அப்படி ஒரு விருந்து மார்க்கத்தில் இருக்கிறது. வீடு கொடு போகிற விருந்து, வீட்டுக்கு குடி போனால் விருந்து கொடுக்கலாம்னு நேரடியாக ஹதீஸ் இல்லை, ஆனால் ஒரு ஹதீஸிலிருந்து அந்த கருத்தை விளங்க முடிகிறது. என்ன ஹதீஸ் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணம் சொல்கிறார்கள். என்ன உதாரணம் என்றால் என்னை அல்லாஹ் வந்து தூதராக அனுப்பியிருக்கிறான், உங்களை நேர் வழிக்கு நான் அழைக்கிறேன், இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டு உதாரணம் சொல்கிறாங்க. என்ன உதாரணம் சொல்கிறாங்கன்னா ஒருத்தனை என்ன செய்யணும், ஒரு முதலாளிக்காரன் வந்து ஒரு வீட்டை பங்களாவே அரண்மனையை கட்டுக்கிறான், கட்டிட்டு விருந்தை தயாரிக்கிறான், தயாரித்து விட்டு ஒரு தன்னுடைய ஒரு ஊழியரை கூப்பிட்டு எல்லாரையும் விருந்து கழச்சிக்கிட்டு வான்னு அழைக்க சொல்கிறான். அவர் போய் அழைக்கிறார், அழைச்சதை கேட்டு யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க வந்து விருந்து சாப்பிடுவாங்க, யார் வரலையோ அவங்க விருந்தை இழந்துருவாங்க. இதை சொல்லிவிட்டு அந்த அனுப்புகிறான்ல அந்த தூதரா, அதான் நாங்கிறாங்க, அந்த முதலாளிக்காரன் எப்படி விருந்து அழைப்பதற்கு ஒரு ஆள் அனுப்புகிறானோ அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் சொர்க்கம்ங்கிற ஒரு விருந்தை படைத்து வைத்து கொண்டு அந்த சொர்க்கத்துக்கு அழைக்கிறதுக்காக வேண்டி என்னை அழைப்பாளரால் அனுப்பி வைக்கிறான், நான் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்றேன், நீங்கள் யாரெல்லாம் என் அழைப்பை ஏற்று வருகிறீர்களோ அவங்கள வந்து அந்த சொர்க்கத்துக்கு போகிறீங்க, அந்த விருந்து கிடைச்சிருது உங்களுக்கு, யார் என் அழைப்பை ஏற்றுக்கிறலையோ உங்களுக்கு கிடைக்காது. இதுதான் உதாரணம்ங்கிறாங்க. தன்னுடைய இந்த தூதுத்துவ பணிக்கு உதாரணம் காட்டும் பொழுது இந்த புதுசாக கட்டடம் கட்டுறதை உதாரணம் காட்டுறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் தனக்கு உதாரணம் காட்டுறதா இருந்தால் தப்பானதை உதாரணம் காட்டுவாங்களா? விருந்துக்கு அழைக்க சொல்கிறோம் அல்லா, அல்லாவுக்கு உதாரணமாக எனக்கு அல்லா உதாரணம் காட்டக்கூடாது. அந்த செயலுக்கு உதாரணமாக அந்த ஒரு வீடு கட்டுறவனை ரசூலுல்லாஹ் காட்டுறாங்க, அந்த வீட்டுக்காரன் ஒரு ஆள் அனுப்புகிறான்ல விருந்து கழிக்கிறதுக்கு, அதுக்கு உதாரணம் தன்னையே காட்டுறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு உதாரணமாக வந்து மார்க்கம் தடுத்ததை சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அந்த அடிப்படையில் அப்போனா வீடு கட்டி விருந்து கொடுக்கலாம், வீடு என்பது அல்ல நமக்கு எல்லாருக்கும் தரப்போகிறது இல்லை, இதை வந்து ஒருத்தங்க ஒருத்தன் பொறாமல் போட்டுட்டு கல்யாணங்கிறது அப்படி கிடையாது, ஒருத்தன் கல்யாணம் பண்ணாண்டா எல்லோரும் பண்ண வேண்டி வரைக்கும் வீடு கட்டுறது எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. எனக்கு அந்த வீடு கட்டுற வாய்ப்பை தந்துட்டா இன்னொருத்தன் என்றைக்கு வீடு கட்டுவானோ அவனுக்கு தான் அந்த பஞ்சாயத்து வருமே தவிர உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய பஞ்சாயத்து இல்லை. அதனால் இதில் பொறாமப்படுறதோ இதில் அடுத்தவரை பாதிக்கிறதோ இல்லைங்கிறதுனால இந்த விருந்துக்கு லிமிட்டும் பண்ணலை மார்க்கத்தில். நீங்கள் வாட்டுக்கு எவ்வளோ உண்டாலும் குறைஞ்ச செலவில் நடத்துங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு சொன்ன மாதிரியெல்லாம் சொல்லப்படலை. அதனால் வீடு குடி போடுறீங்களா அல்ல பறக்க செஞ்சிட்டானா, ஊருக்கே வளைச்சி விருந்த போடுங்க, தப்பே கிடையாது. அந்த விருந்துக்கு மார்க்கத்தில் வந்து அனுமதி. கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ விருந்து கொடுத்தாலும் அனுமதி இருக்கிறது என்றாலும் கூட
அதில் உங்களுக்கு போதனை ஒன்று சேர்ந்துருக்கிறது. என்ன சேர்ந்துருக்கிறது? பரக்கத்தான பரக்கத்து வேணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய மறைமுகமான அருள் வேணுமா இல்லையா? ரொம்ப காசு வேணுமா உங்களுக்கு? அல்லாஹ்வுடைய பரக்கத்து வேணுமா? பரக்கத்து இருந்துச்சின்னு சொன்னால், பரக்கத்து என்பது எல்லாத்துலேயும் பரக்கத்து. பரக்கத்துன்னு சொன்னால் காசுல மட்டும் பரக்கத்தில் நம்ம இருக்கிற வீடு இருக்க, அதில் கூட பரக்கத்து இருக்குது. சில பேர் இருப்பாங்க, ஒரு வீடு சின்ன வீடாக இருக்கும், 20 பேர் வாழ்வாங்க, எந்த இடைஞ்சலும் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி அந்யோன்யமாக பழகிக்கிடுவாங்க. சின்ன வீடு, 20 பேருக்கு விசாலமாக இருக்கிறது, ஆனால் அரண்மனை மாதிரி வச்சுருப்பாங்க. வச்சுக்கிட்டு இது என் இடம் உன் இடம்னு சொல்லி சண்டை போட்டு 2 பேர் தான் இருப்பானுவோம். 2 பேருக்கு இந்த வீடு பத்தாது. அரண்மனையில் இருக்கிற விஷயம் நான் ஏன் இல்லத்துக்கு நீ வராத, உன் இடத்துக்கு நான் வராதுன்றுக்கிட்டு ஒரு அரண்மனையில் உட்காந்துக்கிட்டு இதில் பறக்கத்துருக்கப்ப, அரண்மனை மாதிரி 1 ஏக்கரில் வீடு கட்டி வச்சுருக்கிற, அது 2 பேருக்கு போதுமானதாக இல்லை. ஒரு சென்டில் இடம் கட்டி வச்சுருக்கிறான், 10 பேர் உட்காந்து படுத்துருக்கான், அதில் ஒருத்தன் தலையில் ஒருத்தன் தொடையில் தலையை வச்சு படுத்து கிடக்கிறான், எவனுக்கு எவனும் கஷ்டமாக நினைக்கல. இதாண்டா பறக்கத்து. பறக்கத்து என்பது அளவு சின்னதாக இருக்கலாம், அதில் வந்து தேவைகள் நிறைவேறணும். பறக்கத்து என்பது நம்ம போட்ட ட்ரெஸ்ஸில் பறக்கத்திற்கு. சில பேர் 3 சட்டை வச்சுருப்பான், பெரிய பணக்கார மாதிரி வெளியில் நினைப்பாங்க. அப்படி ஒருத்தர் 50 சட்டை வச்சுருப்பான், அது துவச்சி கூட போட தெரியாது, வாத்தால என்ன செய்வ பிச்சைக்கார மாதிரி தோட்டத்தில் இருப்பானோ. இதுதான் பறக்கத்து என்பது. அந்த கொஞ்சமாக வச்சுருந்தா கூட அவனை ஒரு அந்த சஹாபாக்களை வச்சுருந்தான்ல, அந்த சஹாபாக்கள் அசாபு சுஃபா திண்ணை தோழர்கள் சொல்லும் பொழுது, தஹசபுகமுல் ஜாஹிலு அக்னியா, மூடர்கள் அவர்களை பார்த்தார்கள் சொன்னால் பணக்காரங்க நினைப்பாங்க சுயமரியாதையோட, அந்த மாதிரிலாம் இருப்பாங்கன்னு இருக்குது. அதனால் வந்து நம்ம பறக்கத்துக்கு நாடுறதா இருந்தால் திருமணத்தில் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக செலவு பண்ணுங்கள். கூட செலவு பண்ணால் குற்றம்னு வரதுனால விளைக்கிறங்க. கூட செலவு பண்ணினால் மார்க்கத்தில் பாவமாண்டு கேட்டால் பாவம் கிடையாது. 1 ஆடு தான் கொடுக்கணுமா லிமிட்டான்னு கேட்டால் இல்லை, மேலேயும் கொடுக்கலாம், எவ்வளோ நாளும் கொடுக்கலாம். ஆனால் என்ன விஷயம்னு கேட்டால் சிறப்பை நீங்கள் இழக்கிறீர்கள், அது ஒரு விஷயம் விளைக்கிறேன். அது போக வந்து இந்த திருமண விருந்து, இந்த மாதிரி ஃபங்க்ஷனாக விருந்து எதெல்லாம் இருக்கிறதோ, அதாவது வீடு குடி போகிற விருந்தாக இருக்கட்டும், திருமண விருந்தாக இருக்கட்டும், இந்த விருந்துகள்லாம் என்ன நடக்கும்னு கேட்டால், அந்த கூட்டங்கள் கூடும் பொழுது அதில் சில கேளிக்கைகளை மிக்ஸ் பண்ணி விட்றாங்க. விருந்துக்கு தானே சாப்பிட தானே கூப்பிட்டீங்க, சாப்பிட கூட்டால் சாப்பாட்டிலே கவனம் செலுத்துகிற மாதிரி உள்ள விஷயத்தை பண்ணி சாப்பிட்டு போக வேண்டியதானே. சாப்பாட்டை ஒட்டி ஒரு பாட்டு கச்சேரி, சாப்பாட்டை ஒட்டி ஒரு கரகாட்டம், சாப்பாட்டை ஒட்டி ஒரு ஆடல் பாடல் கூத்து கும்பாலம் என்று என்னத்தையாவது ஏற்பாடு பண்ணி என்ன செய்கிறாங்க, அந்த மாதிரியான காரியங்களையும் செய்கிறார்கள். விருந்து என்கிற பெயரில் வந்து கலாச்சார நிகழ்ச்சி என்று என்ன செய்கிறாங்க, அந்த பாட்டு கச்சேரி, இந்த பாட்டு கச்சேரி, கல்யாணத்துக்காக வேண்டி கங்கை அமரனை கூப்பிடு, இளையராஜாவை கூப்பிடு, எல்லாம் அப்படியெல்லாம் செய்ய, நாவூர் நிவாவை கூப்பிடு, இப்படியெல்லாம் கூப்பிட்டு அது மாதிரி பயங்கரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுபோக என்ன செய்கிறாங்க, அந்த விருந்தை ஒட்டி மார்க்கம் தடுத்திருக்கிற பல அனாச்சாரங்களையும் அங்கே நிகழ்த்துக்கிறார்கள். திருமண விருந்துங்கிறதுக்கு வந்தவங்களுக்கு சாப்பாடு போடுறதானே, அப்போ அந்த மாதிரி போகும்போது திருமண விருந்துக்கு நம்மளை கூப்பிட்றாங்க. ஆனால் அந்த இடத்த போய் பார்க்குறோம், அல்லாஹ் தடுத்திருக்கிற பல விஷயங்கள் அங்கே இருக்கிறது. மாவிலை தோரணம் கட்டுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, பூஜை பண்ணுறாங்க, அது மாதிரியெல்லாம் பல சங்க நம்ம கண்ணு முன்னாடி அவற்றையெல்லாம் பார்க்குறோம். இந்த மாதிரி நடக்கும் பொழுது இந்த திருமண விருந்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கும் நமக்கு சில வழிகாட்டுதலை தருகிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், 4வது அத்தியாயத்தில் 140வது வசனத்தில் இருக்கிறது. என்ன இருக்குன்னு கேட்டால், கதன் அசல் அழைக்கும் பில் கிதாபி, இந்த வேதத்தில் அல்லாஹ் உங்களுக்கு அருள் இருக்கிறான், இந்த வேதத்தில் உங்களுக்கு நான் இறக்கியிருக்கிறேன். என்ன இறக்கியிருக்கிறேன்னு கேட்டால், அன்னிதா சமயத்தும் ஆயாத்தில்லாஹி யுக்வர் பிஹா யுஸ்தோசு பிஹா, அல்லாஹ்வுடைய வசனங்கள் நிராகரிக்கப்பட்டு கேலி செய்யப்படுகப்படும் என்று சொன்னால், ஃபலா தக்கூதுமாகும், அவங்களோடு நீங்கள் உட்காராதீங்க, ஹத்தா யஹூலூஃபி ஹதீஸின் கைரிகி, வேறு பேச்சியில் மூழ்கிற வரைக்கும் அவங்களோட உட்காராதீங்க, இன்னக்கும் இதம் மிசிலுகும், அப்படி உட்கார்ந்தீர்கள்னு சொன்னால் அவங்கள போல் நீங்கள் ஆகிவிடுவீர்கள் அப்படின்னு நல்லா வந்து எச்சரிக்கிறான். அப்போ ஒரு சபையில் போய் உட்காரும் பொழுது அந்த சபையில் வெறுக்கத்தக்க மார்க்கத்துக்கு விரோதமான ஒரு மதுபானங்கள்லாம் பரிமாறுறாங்க. இதில் விருந்தின் போது என்ன செய்கிறாங்க, ஆளுக்கு ஒரு சாராய பாட்டில் வைக்கிறாங்க. இதுக்கு நம்ம போக முடியுமா? நம்ம போய் எங்கள் உட்காந்தோம் என்று சொன்னால் நாங்கள் விருந்தை மட்டும் சாப்பிட போனோம் நீங்கள் சொல்ல முடியாது. அப்படி போனால் நீங்களும் அவர்களை போன்றவர்கள் நல்லா சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய வசனம் மறுக்கப்படுகிறது, அல்லாஹ்வுடைய வசனம் கேலி செய்யப்படுகிறது. அந்த சபையில் உட்காந்துட்டு நாங்கள் சோத்தை மட்டும் தின்ட்டு வந்தோம்னு சொல்ல முடியுமானா? முடியாது. ஏன்? அல்லாஹ் அதை எப்படி எடுத்துக்காட்டுக்கிறான்னு சொன்னால், இன்னக்கும் இதை மிசலுகும், அப்படி செஞ்சால் நீங்கள் அவங்கள போல் ஆயிடுவீங்க, அப்போ நீங்களும் தண்ணி அடித்தாலும் ஆயிடுவீங்க. அப்போ நண்பர்களுக்கு விருந்துன்னு கொடுக்குறாங்க, அப்படி செய்கிறாங்க. முஸ்லீம்களே நிறைய பேர் கல்யாணம் பண்ணும் பொழுது விருந்து உறவுகம் வச்சுப்பிட்டு நண்பர்களை தனியாக கூப்பிட்டு இந்த சாராய பந்திலாம் நடக்கும், தனியாக நடக்கும், இதெல்லாம் நமக்கு தெரியுது. அப்போ அல்லாஹ்வுடைய வசனத்தை கேலி பண்ணிட்டு விருந்துங்கிறான், பேருக்கு சுண்ணத்துங்கிறான், வலிமா விருந்துங்கிறான். வலிமா விருந்தில் வந்து சாராயத்துக்கு என்ன வேலை இருக்குது, ஆடல் பாடல் கச்சேரிக்கு என்ன வேலை இருக்குது, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அதில் போய் இருக்கவே கூடாது என்பதை அல்லாஹ் 4வது அத்தியாயத்தில் 140வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து 6வது அத்தியாயத்தில் 68வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒய்தா ராயித்தல்லது என்னை ஆயாத்தினான், நமது வசனங்களிலே தவறாக மூழ்கி கிடக்கிறாங்களே அவங்களை நீ பார்த்தால், ஃபரில் அன்ஹும்,
அவங்களோட்டு புறக்கணிச்சு விடு. ஹத்தாய ஹுலுஃபி ஹதீஸின் கைரிகி, வேறு பேச்சில் மூழ்கிற வரைக்கும் அல்லாவுடைய வசனங்களை கிண்டல் பண்ணி, அதான் அர்த்தம். சிக்கனமாக கல்யாணம் பண்ண சொல்லுது, ஆடம்பரம் கூடாது, இஸ்ராஃப் வீண் வரையும் கூடாது என்று மார்க்கம் சொல்லியிருக்கிறது. அல்லாவுடைய மார்க்கத்தின் பெயரால், வலிமாவின் பெயரால் இஸ்ராஃப் செய்கிறான். வலிமாவின் பெயரால் என்ன செய்கிறான், அந்த கல்யாணத்தில் ஆடம்பரமான வீண் சீரியல் லைட் என்ன அது என்ன இது என்னென்னு போட்டு என்ன செய்கிறான், வீண் வரையும் செய்கிறான். இந்த மாதிரி பண்ணான்னு சொன்னால் அதில் போய் நம்ம இருக்கக்கூடாது என்பதை நம்ம வழங்கிக் கொள்ளணும். அது மாதிரி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க சொந்த வீட்டிலே என்ன மாதிரி கடைப்பிடிச்சிருக்கிறாங்கன்னு கேட்டால், ஆயிஷா நாயகி அறிவிக்கிறார்கள், அதாவது அவங்க ஒரு உருவ படங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரீன், ஒரு திரைச்சீலை ஒன்று வாங்குகிறாங்க விலைக்கு. அப்போ ஆயிஷா நாயகி வாங்கிடுறாங்க, எதை விற்பனையாக இருக்குது அதை வாங்கி கொண்டாந்து வீட்டில் அழகாக தொங்க போட்டாங்க. பார்த்தா டிசைன் போடப்பட்டு பார்க்குறக்கு அழகாக இருக்குது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ தான் வீட்டுக்குள்ளே வர்றாங்க, உள்ளே அந்த ஸ்க்ரீன் இருக்குது. வந்தோன்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், வாசலில் நின்றுட்டாங்க, உள்ளே வரல, உள்ளே வந்து நுழைய வர்றாங்க. வாசலில் அந்த உருவச்சிலைகள்லாம் போட்டு உருவப்படங்கள்லாம் வரையப்பட்டு ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. வாசலில் நின்றுட்டு புலம் எது குழு உள்ளே நுழையவில்லை, அரப்து வஜிகில் கராக, அவங்க முகத்தில் ஒரு வெறுப்பை நான் பார்த்தேன். ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, வெறுப்பை பார்த்து அல்லாவுடைய தூதரை, அத்தூப இல்லல்லா, நான் அல்லாட்ட மன்னிப்பு கேட்குறேன், உங்கள்ட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன், மாதா தினத்தை நான் என்ன தப்பு செஞ்சேங்க, உள்ளே வராமல் வெளியே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மா பால ஹாதிஹி நுமுருக்கா, இது என்ன இந்த ஸ்க்ரீன் என்னது, எதுக்கு இதை போட்டு வச்சுக்கிற அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இஸ்தரை துகாலக்க நீ தக்குவது அலைஹா ஒத்த வசதகா, நீங்கள் வந்து இதில் உட்காருவதற்காக வேண்டியும் இதை தலையணையாக வச்சுக்கிறதுக்காக வேண்டி இதை நான் வாங்கினேன், இதை விரித்து நீங்கள் உட்காந்துக்கிருவீங்க, அதில் வந்து தலையணை மாதிரி போட்டு சாஞ்சிக்கிருவீங்க என்பதற்கு தான், உங்களுக்காக தான் அதை வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னா சஹாபா ஹாதிஹி சோரி, இந்த உருவங்களை வரைந்திருக்கிறார்கள் அவர்கள், யௌமல் கியாமாவுல யுஅஸ்த பூனே, அவங்க வந்து தண்டிக்கப்படுவார்கள், வேதனை செய்யப்படுவார்கள். போய் யுகாலுலகம், அவங்களுக்கு சொல்லப்படும், அஹியுமா ஹலக்தும், நீங்கள் படைத்ததுக்கு உயிர் கொடுங்கடான்னு சொல்லப்படும். இவனா ஒரு உயிரை வரைகிறான்னு வைங்க, நீ தானே வரைஞ்ச, உயிர் கொடு பார்ப்போம் அப்படின்னு நல்லா கேட்பான்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னல் பைத்தல்லதி ஃபீஹி சுவர், எந்த ஊரில் உருவப்படங்கள் இருக்கிறதோ, லா ததுகுலுல் மலாயிக்கத்து, வானவர்கள் உள்ளே வரமாட்டார்கள் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ சொல்கிறாங்க. அப்போ என்ன விளங்குது, அவங்க வீட்டுக்கே வர்றாங்க, அந்த வீட்டிலையே ஒரு மார்க்கம் தடுத்திருக்கிற உருவப்படங்கள், இது உருவப்படங்களுக்கு சின்ன அனுமதிலாம் இருக்குது, சின்ன சைஸாக இருந்தால் தப்பு கிடையாது, உருவா நோட்டில் இருக்கிறது. படித்து கொடுக்குறக்காக வேண்டிய சிங்கம் புலின்னு படித்து கொடுக்குறதுக்காக உள்ள உருவ சிலைகளாக இருக்கிறது, அந்த மாதிரியான படங்களை வச்சு கற்றுக் கொடுக்குறோம்ல, பொம்மைகளை வச்சு கற்றுக் கொடுப்போம்ல, அந்த மாதிரியான விஷயம், பொம்மைகளை வச்சு சிறுபிள்ளைகள் விளையாடுவதற்கு விளையாட்டு சாமான்கள், இதுக்கெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. எந்த உருவத்துக்கு அனுமதி இல்லை என்று சொன்னால், அது அலங்காரமாக போட்டு பார்த்தா அது கவர்ச்சியாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி மாட்டுவது, திரையில் தொங்கப்படுவது, அந்த மாதிரி உருவங்களுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அந்த மாதிரி ஒரு உருவத்தை வைத்திருக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னு கேட்டால், சொந்த வீட்டுக்கும் நுழையலை. அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒரு கல்யாணத்துக்குன்னு போகிறீங்க, மார்க்கம் தடுத்திருக்கிற ஹராமாக்கியிருக்கிற பல விஷயங்கள் இங்கே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி நடக்கும், ஒன்றும் நடக்காமல் தான் சாப்பிட்டு வந்துடலாம், அப்படி நடக்கும் என்று சொன்னால் அதில் என்ன செய்யணும், நம்ம வந்து ஒதுங்கி கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புறக்கணித்த மாதிரி, அது ஒரு விஷயம், இந்த விருந்தில் இதெல்லாம் கவனிக்க வேண்டும். அடுத்தபடியாக கவனிக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், அந்த விருந்துக்கு வந்து அழைக்கிறாங்க இல்லையா, அழைக்கும் போது விருந்து கொடுக்கக்கூடிய கவனிக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், கல்யாண விருந்து கூப்பிட்றீங்கல்ல, கூப்பிடும்போது ஸ்டேட்டஸு வரவே கூடாது. என்ன வரக்கூடாது, நம்முடைய ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம ஒரு பணக்காரன், அல்ல ஊரில் ஒரு நடுத்தர மாதிரி ஒரு ஆளாக இருக்கிறோம், நம்ம போய் விருந்து கூப்பிடுவதாக இருந்தால் நம்ம தகுதியில் இருப்பாங்கள் அவங்கள தான் கூப்பிடணும், அல்ல நமக்கு மேலே இருப்பாங்கள அவங்கள தான் கூப்பிடணும். அதை தவிர கீழே உண்டு அன்றாடம் காட்சியாக இருக்கிறவன், மூட்டை தூக்குறவன், சைக்கிள் பஞ்சர் பார்க்குறவன், இந்த மாதிரியாக உள்ள வேலை செய்கிறவன்லாம் இருப்பான்ல, சின்ன அற்பமான தொழில் செஞ்சுக்கொண்டு, அற்பமான வேலை இந்த இஸ்லாத்தில் கிடையாது, அற்பம்னு நீங்கள் கருதக்கூடிய சில வேலைகளை ஒருத்தன் செஞ்சுக்கிட்டு இருப்பான், அவனை மாதிரி ஆட்கள்லாம் கூப்பிடக்கூடாதுன்னு முடிவு வச்சுருக்கிறாங்க. கல்யாணத்தை கூப்பிட்டா கூட என்ன செய்வாங்க, அவங்க பார்த்துக்குருவாங்க, இவங்க நம்முடைய நிலை என்னன்னு பார்த்துக்கிற, இந்த ரேஞ்சில் இருக்கிறானா, நம்ம ஒரு 50 ரூபா மாதம் சம்பாதிக்கிறோம், இந்த 50 ரூபா சம்பாதிக்கிற மாதிரி ஆளுக்கு, அல்லது 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறமான ஆளுக்கெல்லாம் தேடி தேடி போய் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. பக்கத்து வீட்டிலே ஒரு ஏழை இருந்தான்னு சொன்னால் அவனை கொடுக்க மாட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஷர்ரு தாமி தாமுல் வலிமா, உலகத்தில் உள்ள உணவுலே மகாமக கெட்ட உணவு எது என்று சொன்னால் ஒரு வலிமா உணவு தான். அது என்ன வலிமா உணவு, யும்னவுஹா மயத்திஹா, யார் அதை ஆசைப்பட்டு வர்றானோ அவனை விரட்டுறது, ஓ யுதுவா இலைஹா மயபாக, இவன் வேணாங்கிறானே அவனை கூப்பிடுறது, நீ போய் கூப்பிடாட்டி அவன் பட்டினை கிடக்க போகிறானா, வலிமா விருந்து கூப்பிட போகிறேன், பிடிச்ச ஏப்பக்காரனை கூப்பிடுற, நீ கூப்பிடாட்டி பட்டினே கிடப்பானா, இல்லைங்க வேலையாக இருக்குங்க பிறகு பார்ப்போன்னு உடைய சால் ஜாப் சொல்லி தட்டி கழிக்கிறான், அவனை போய் கூப்பிட்றீங்க, கூப்பிட்டா ரெடியாக இருக்கிறான், வாசல் நின்றுன்னு பார்க்குறோம், நம்ம கூப்பிடுவாங்களான்னு, பக்கத்து வீட்டில் கல்யாணம் நடக்கிறது நம்மளை கூப்பிடுவாங்களா, ஒன்று கூப்பிட காணாமல் நம்மளை தாண்டி போகிறாங்களே. அப்போ அவன் எவ்வளோ ஏக்கத்தில் இருக்கான், ஒரு உணவு கல்யாணம் இருந்து நல்ல உணவு கிடைக்குமேண்டு, அவனை மறுத்து விட்டு எவன் வேணான்ற மாதிரி இருக்கிறானோ, எவனுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்லையோ,
இந்த உணவெல்லாம் பெரிய மேட்ரு கிடையாது, அவனுக்கு இதை விட பெரிய பெரிய உணவுகள் வீட்டில் வச்சுருக்கிறான். அப்படியான ஒரு ஆளை கூப்பிட்டிங்கன்னா நிறைய சாஜாப் சொல்லி நான் வரமாட்டேங்கிறதுக்கு போய் காரணங்கள்லாம் சொல்லுவான். அப்படியானவனை போய் அழைச்சிட்டு யாருக்கு தேவை இருக்குதோ அவர்களை விட்டீர்கள்னு சொன்னால் அதுதான் வலிமாவுலே மகா கெட்ட வலியுமா. அவன் திருமண விருந்து அழைக்கும்போது என்ன செய்யணும்னு கேட்டால், நீங்கள் பணக்காரங்களையும் கூப்பிடுங்க, கூப்பிடும்போது உங்களுக்கு தெரிஞ்ச ஏழை இருப்பான். நீங்களும் ஒரு காலத்தில் ஏழை இருந்து கொஞ்சம் மேலே வந்திருப்பீங்க, வந்தோன்னு கேள்வி மறந்துடுறீங்க. எல்லாரும் அப்படி தான், எந்த பணக்காரனாக இருந்தாலும் கொஞ்சம் மேலே போய் பார்த்தீங்கன்னா அவன் அடித்தட்டில் கடந்திருப்பான், அல்லது அவன் அப்பா அடித்தட்டில் கடந்திருப்பான். அப்போ எல்லாருமே கீழே மேலே மாறி மாறி வரக்கூடியதான். இது ஒரு சின்ன ஒரு விஷயம், இதெல்லாம் ஒரு பெரிய பெருமைக்குள்ள விஷயம் கிடையாது அப்படின்னு விளங்கி கொண்டு கீழே உள்ளவங்களே நம்ம கூப்பிடணும். அப்படி கூப்பிடாமல் வெறுமனே பொறுக்கி எடுத்து மேல் தட்டு வர்க்கமாக அழைத்தீர்கள் என்று சொன்னால் அது கெட்ட விருந்து, அதுக்கு போகக்கூடாது. எது கெட்டதுன்னு மார்க்கத்தில் ஆகிடுச்சோ அது போகலாமா? ஷர்ருங்கிறாங்களே, கெட்ட வலிமா என்ற சொல்ல சொன்ன பிறகு போக முடியுமா? அந்த வலிமாவுக்கு பார்க்கணும், இவன் வந்து சில ஆட்களை விரட்டினான், இவன் இவன் தெருவில் உள்ள நமக்கு நம்ம கண்ணால் நம்ம பார்க்குறோம். நம்ம தெருவில் கல்யாணம் நடக்குங்க, நம்ம தெருவில் உள்ளவங்களாம் ஏழைகளாக இருப்பாங்க. இவங்களில் யாரையும் கூப்பிடாமல் வேறு தெருவில் உள்ள ஆட்களை பணக்காரங்களை கூட்டு இருந்து கூப்பிட்டு வருவான். இந்த மக்கள் என்ன பாடுபடுவாங்க? குடிசையில் இருப்பாங்கல்ல இவங்க, இவங்க மனசு என்ன பாடுபடும்? அப்போ நம்ம கவனிக்கணும், இந்த மாதிரி இருந்து கூப்பிட்றான்னு வைங்க, போகவே கூடாது. ஏன் போகக்கூடாது? கெட்டதுன்ட்டாங்கள ரசூலுல்லா, கெட்ட விருந்துக்கு போகலாமா? போகக்கூடாது. அப்போ இது ஒரு விஷயத்தை, ஷர்ரு தாமி தாமுல் வலிமா, வலிமா உணவு தான் உணவுலே மக கெட்டது. எந்த வலிமான்னா யுதுகாலகள் அக்னியா. இன்னொரு ஹதீஸில் சொல்கிறாங்க, யுதுகாலகள் அக்னியா, பணக்காரர்கள் அழைக்கப்பட்டு ஒரு யுத்ரக்கல் ஃபுக்கரா, ஏழைகள் விடப்படுவார்களே அதை கெட்ட உணவு. ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க, முஸ்லீமில் ஒரு ஹதீஸில், இவன் வேணாங்கிறான்னு அவனை போய் கூப்பிடுறது, இவன் வேணுங்கிறான்னு அவனை போய் கூப்பிடாமல் விடுறது, அது கெட்டதுங்கிறாங்க. இன்னொரு ஹதீஸில் புகாரியில் வரக்கூடிய 5177 ஹதீஸில் வருகிறது, ஷர்ருத்தா ஆமி தாமுல் வலிமா, வலிமாவுலே கெட்டது வந்து விருந்திலே கெட்டது வந்து வலிமா உருந்து தான். எந்த வலிமா விருந்து என்றால், யுது ஆலகல் அக்னியா, பணக்காரர்கள் அழைக்கப்படுகிறார்கள், ஓ யுத்ரக்கல் ஃபுக்கரா, ஏழைகள் விடப்படுகிறார்கள், இதுதான் கெட்ட உணவு. அப்போ நம்ம பார்க்கணும், கல்யாண விருந்து நம்ம கூப்பிட்டாலும் சரி, கல்யாணம் அந்த சந்தோஷத்து கூப்பிடமா இருந்தால் அந்த ஏழையும் சேர்த்து கூப்பிடுங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த ஏழையை கூப்பிட்டா தான் மனசார வாழ்த்தி துவா செய்வாங்க, அவனுக்கு பெரிய அமிர்தமாக இது தெரியும். இந்த மாதிரி உணவு பார்த்தே இருக்க மாட்டான், நல்ல சாப்பாடு சாப்பிட்டு தெரியும் நாளாக இருக்கும். மற்ற பணக்காரன் வந்து இது இதெல்லாம் பெரிய விஷயமா, அவனுக்கு பேருக்கு கையை வச்சு உழப்பி வச்சுருப்போம், அவனை கூட்டுறீங்க, வேஸ்ட் பண்ணுறீங்க. சகனில் வேணும் உணவு வச்சா பார்க்கலாம், ஏழைகள்லாம் உட்காந்து சகன் வந்து காலியாக போயிடும். இந்த வெள்ளவேட்டிக்காரனை உட்கார வச்சுக்கலன்னு சொன்னால் பேருக்கு திம்பாங்க, அப்படியே தொட்டு, ஏன்னா 1000 இடத்துல சாப்பிட்றவங்க, இதில் உள்ளக்கு இறங்காது. அப்போ என்ன செய்வான், அந்த சாப்பாடெல்லாம் மிச்சம் வச்சு அப்படி கொண்டே கூப்பத்தொடல கொட்டுறது. அப்போ இது எவ்வளோ பெரிய அநியாயம் இது. அப்போ இந்த உணவு கொடுக்கும்போது நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், ஏழைகளை முக்கியமாக கூப்பிடுங்க. எந்த கல்யாண விருந்து அழைச்சாலும் சரி, 10 பேரை கூப்பிட்டா 10 பேர் ஏழையாக இருக்கணும், 5 பேர் ஏழையை கூப்பிடுங்க. அப்படி கூப்பிட்டா என்ன ஆகும்னா, அந்த ஏழைகள் வந்து இந்த உணவு வீணாக்குறாங்கல்ல விரையும், அது ஆகாமல் தடுக்கிற கவசமாக நிற்பார்கள், எல்லாத்தையும் அவங்க சாப்பிடுவாங்க. அது போக என்ன செய்வாங்கன்னா, அவங்க துவா செய்வாங்க உங்களுக்கு மனசார, மனசு நிறைஞ்சி பிள்ளைகளுடைய நல்லா இருக்கிறதுக்கு தானே அது கொடுக்குறீங்க. யாரெல்லாம் அந்த தம்பதிகள் வாழ்க்கையை நல்லபடி ஆக்கி வேண்டி யார் துவா செய்வா? அந்த உணவினால் மகிழ்ச்சி அடைந்த ஒருத்தனால் துவா செய்ய முடியும். இதெல்லாம் தேவையா, என்ன உணவு, இதுக்கு மேலே உணவு எங்கள் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறவனை கூப்பிட்டீங்கன்னா என்ன துவா செய்வான்? அவனை கூப்பிடுவானா சொல்ல, கூப்பிடுங்க. இவனை கூப்பிட்டு அவனை விடுறதுங்க தப்பு, உங்கள் பணக்காரங்க சொந்தக்காரங்களை தான் கூப்பிட்டு போங்க. ஆனால் மார்க்கத்தில் நீங்கள் என்ன செய்றீங்க, பணக்காரனை தான் கூப்பிடணுங்கிறது ஒரு இருக்க, பணக்காரன்ட்ட மட்டும் நோய் கிடையாது, நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவனுக்கு இந்த நோய், தனக்கில் உள்ளவனு கூப்பிட மாட்டேங்கிறான். இந்த ஏழைகள்னு சொல்கிறான் பாருங்கள், அவனுக்கு இந்த நோய் இருக்குது, அவனுக்கெல்லாம் உள்ள ஏழை கூட மாட்டேங்கிறான். ஏழையாக இருக்கிறவங்க கூட நம்மளும் ஏழை தானே. ஏழைன்னா இவர் 20,000 ரூபா சம்பாதிக்கிற ஏழை, 10,000 ரூபா சம்பாதிக்கிறதே கூட மாட்டார், 30,000 கூப்பிடுவார். அப்போ ஏன் இந்த மாதிரி பார்க்குறீங்க? விருந்தில் வந்து உங்களை கீழே உள்ள ஆட்களை கூப்பிடுங்க, அதான் நீ ஏழையை கூப்பிடுங்கன்னு அர்த்தம். ஏழை என்பது கொடுக்குறவனை பொறுத்து தானே, நீங்கள் விருந்து அழைத்தீங்கன்னா உங்கள் அளவில் ஏழை யார் அவனை கூப்பிடுங்க. அந்த மாதிரி கூப்பிடாமல் பணக்காரனை மட்டும் உங்களுக்கு மேல்தட்ட ஆளுக்கு இந்த உணவை வைத்து மேல்தட்டு அறிமுகத்தை பெறுவது, ஒரு தொடர்பை உண்டாக்கி கொள்வது, அதன் மூலமாக நாங்களும் பெருசாக உங்களுக்கு சமமான ஆட்கள் ஆகிட்டோம். அதுக்கு தான் கல்யாணம் பண்ணுறேன். கல்யாணம்ன்றதில் இந்த ஆடம்பர விருந்தை செய்வதற்கு காரணம் என்ன, பிள்ளைகள் வேணான்னு சொன்னால் கூட பெற்றோர்கள் செய்வதற்கு காரணம் என்னன்னு கேட்டால், தங்களுடைய அந்த திமுறை காட்டுவது தான். நாங்கள் வந்து நாங்கள் பணக்காரன் எப்போ காட்டுறது, இதில் தான் காட்ட முடியும். கல்யாணத்தில் காட்ட முடியும், ஏன் தான திரும்ப செஞ்சு காட்டுங்களேன், ஒரு குளத்தை வெட்டி போட்டு காட்டுங்களேன், 10 பிள்ளைகளை படிக்க வச்சு காட்டுங்க பணக்காரங்கிறத. பணக்காரன்னு காட்டுறது நோக்கமாக இருந்தால் என்ன செய்யணுமா, சோத்தை பெருசாக போட்டால் பெரிய பெரிய நல்லா இருக்கு போல, காசு பயங்கரமாக இருக்குப்பா, அப்போ தான் நினைக்குவாங்களாம். இதுக்காக வேண்டி பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பணையம் வைக்கிறது, அவனுக்கு கிடைக்கிற பறக்கத்தை இல்லாமல் ஆக்குறது. அவள் கல்யாண விருந்து என்பது நீ நல்லா விளைவிக்கணும்னு ஏழை பணக்காரன்ற பாகுபாடு இருந்தால் கூடவே கூடவே கூடாது. இது போக ஒழுங்கான விருந்தாக இருக்குன்னு வைங்க, அந்த விருந்தை ஏற்றுக்கொள்ள வேணும்.
இது முக்கியமான விஷயம். சில பேர் இந்த விருந்துக்கு போகிறதே பெரிய கல்யாண விருந்துன்னு கூப்பிட்டான், வேறு வேறு விருந்தாவது பிரச்சனை இல்லை, கல்யாண விருந்துன்னு கூப்பிட்டானே என்று சொன்னால் மார்க்கத்தின் கட்டளை என்ன? அது சரியாக இருந்தால் கல்யாண விருந்துங்கிறது ஏழை பணக்காரன் வேறுபாடெலாம் இல்லை, அந்த சபையில் எந்த ஒரு எந்த ஒரு மார்க்கம் தடுத்த ஒரு விஷயமும் இடம்பெறவில்லை, என்னை வந்து விருந்து கூப்பிடுகிறான், அப்போ என்ன செய்யணும்? இதா தூய் அகதுக்கும் இழல் வலிமா, ஒருவன் வலிமா விருந்துக்கு திருமண விருந்துக்கு அழைக்கப்படுவானே ஆனால் ஃபல் ஏத்திஹா, அந்த விருந்துக்கு போக வேண்டும். ரசூலுல்லாஹ் உத்தரவு போட்டாங்க புகாரில் 5173. அப்போ கல்யாண விருந்துக்குன்னு கூப்பிட்டாங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து அந்த வழியாக இருக்குது, வைத்த வழியாக இருக்குது, நான் வெளியூருக்கு போகிறேன், நெசமாக போனால் பிரச்சனை இல்லை, பொய்யா பொய்யாக சொல்லி என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரி வந்து விருந்துக்கு வந்து மறுக்கக்கூடாது. விருந்து அழைச்சாங்கன்னு சொன்னால் போயே ஆக வேண்டும். அந்த மார்க்கம் தடுத்திருக்கிற காரியங்கள் இருந்தாலே தவிர விருந்தை அலட்சியப்படுத்தவே கூடாது, அது ஒரு விஷயம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எங்களுக்கு 7 விஷயத்தை கட்டளையிட்டார்கள். இது புகாரியில் 1239 ஹதீஸில் வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு 7 காரியங்களை கட்டளையிட்டார்கள், 7 காரியங்களை தடுத்தார்கள். ஒவ்வொரு தடவையும் பல செஞ்சுருக்காங்க, 7 தான் கிடையாது, சில தடவை 10 கட்டளையிடுவாங்க, சில பேர் 5 விடுவாங்க, சில பேர் 3 விஷயத்துக்கு கட்டளையிட்டிருப்பாங்க, கேட்குற ஆளுக்கு தகுந்த மாதிரி கட்டளையிடுவாங்க. இந்த ஹதீஸில் வர்றது என்னென்னு கேட்டால், என்ன நாங்கள் ஒரு கூட்டத்தார் போகும்போது அவங்களுக்கு சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 7 காரியத்தை நீ கரெக்டாக செஞ்சுருங்க, 7 காரியத்தை செய்யவே செய்யாதீங்க என்று, 7 செய்ய தக்கவை 7 காரியம் செய்ய தகாதவை என்று எங்களுக்கு உத்தரவு போட்டார்கள் என்று சொல்லிட்டு, அது என்ன 7 காரியம் அப்படின்னு சொன்னால், அமரனா பி இத்திபாயில் ஜனாயிசி, ஒரு ஜனாசா இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அதை அடக்குறதுக்கு தூக்கிட்டு போவாங்கள்ல, பின்தொடர்ந்து போகணும், மூத்தான வீட்டில் போய் பார்க்குறது அல்ல பிரச்சனை, எங்கே போகணும், பின்தொடர்ந்து போகணும். பின்தொடர்ந்து போகிறதுங்கிற நன்மை கிராமத்தில் தான் கிடைக்கும், பெரிய சிட்டியில் கிடைக்காது. ஏன் கிடைக்காதுன்னா கபுரஸ்தானுக்கு வாகனத்தில் கொண்டு போயிடுவாங்க, வாகனத்தில் கொண்டு போனால் நம்ம பின்னாடி போய் என்ன செய்யணும், கபுரஸ்தானில் போய் நிற்க முடியும். அந்த நன்மை வந்து நம்ம இந்த நம்மளாக தேடிக்கொண்டதில்லை, அந்த சூழ்நிலைனால் கிடைக்காமல் போயிடுச்சு. நம்ம கபுரஸ்தானுக்கு போயிட்டால் போதும், பெரிய நகரங்களில் சென்னை மாதிரி இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இப்போ ஜனசாவை எடுத்துக்கிட்டு அவங்க அதுக்குள்ளே ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு போய் நேராக கபுரஸ்தான் கொண்டு போயிடுவாங்க. பின்னாடி நான் நடந்து போக முடியுமா? முடிய முடியாது. ஃபாலோ பண்ணி தான் போக முடியுமா? ஆம்புலன்ஸ் சரசன்னு ஓடி போயிடுவான், போக முடியாது. அப்படி இருக்கிறதுனால இந்த நன்மை யாருக்கு கிடைக்காது? பெரிய நகரங்களில் உள்ளவங்களும் கிடைக்காது. ஆனால் கிராமத்தில் உள்ளவங்கள்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், தோளில் துசுமந்து கொண்டு நடந்து என்ன செய்வாங்க, அழகான முறையில் கொண்டு போவார்கள். அப்படி போகும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த ஜனாசா வீட்டுக்கு போய் மோத்த பார்த்துட்டு வந்துட்டோன்னு இருக்கக்கூடாது, பின்தொடரணும். என்ன சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது 7 கட்டளையில் வந்து அமரனா பி இத்திபாயில் ஜனாயிசி, ஜனாசாக்களை பின்தொடர்ந்து செல்லணும். இந்த பின்தொடர்ந்து செல்கிறது வந்து பெண்களை பின்தொடரக்கூடாதுன்னு ரசூலை தடுத்துட்டாங்க, உலம் யூசம் கட்டாயப்படுத்தி தடுக்கலை, ரொம்ப கடுமையாக தடுக்கலை, மென்மையாக தடுத்தார்கள்னு ஒரு ஹதீஸ் வந்து உம்மத்தையாவோட ஹதீஸ் புகாரில் இருக்குது. விரும்புனா அவங்களும் பின்னாடி போகலாம், ஆனால் கடுமையான தடை இல்லை, சின்ன தடை இருக்கிறது. ஆண்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும்னு கேட்டால், ஜனாசாவை பின்தொடர்ந்து போகணும், ஒரு கட்டளை ஒன்று. ரெண்டாவது, ஐயாதத்தில் மறையில் நோயாளின்னு கேள்விப்பட்டால் போய் நோய் விசாரிக்கணும், நோயை நோயுட்டுறாங்கன்னு கேள்விப்பட்டீங்கன்னு சொன்னால் அவங்களை தேடி போய் என்ன செய்யணும், நல்லா இருக்கீங்களான்னு. இந்த காலத்தில் தேடி போகாமலேயே வெளியூரில் இருப்பாங்க, இங்கேருந்து புறப்பட்டு போய் விசாரிக்க முடியாது. அவங்க நோயுற்ற செய்தி எப்படி ஒரு தகவல் தொழில்நுட்ப சாதனத்தின் மூலமாக கிடைத்ததோ அந்த சாதனத்தின் மூலமாக விசாரிச்சுக்கிறலாம். ஃபோன் மூலமாக நோயின்னு சொல்கிறாங்களா, ஃபோன் போட்டு நல்லா இருக்கிறீங்களா, இப்போ எப்படி இருக்கிறீங்க, அதுவே நேர கட்ட மாதிரி தானே. ஃபோன் மூலமாக சொன்னாலும் நேராக சொன்னாலும் ரெண்டுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? ஒருத்தர் நேரடியாக அவங்கள போட்டு அறிவு கட்ட முட்டா பிள்ளைன்னு திட்டுறான், ஃபோனில் ஒருத்தர் திட்டுறான், ரெண்டு ஒன்று தானே, ரெண்டுக்கு ஒரே ரியாக்ஷன் உங்களுக்கு வரேன். அது நேராக சொன்னாலும் ஃபோனில் சொன்னாலும் அதில் பெரிய வித்தியாசம் கிடையாது. பக்கத்தில் இருந்துக்கிட்டு போய் பார்க்காம ஃபோனில் சொன்னால் தான் ஏன்டா இந்த தானே இருக்க வந்து பார்த்துட்டு போக வேண்டியதானேன்னு சொல்லலாம். வெளியூரில் இருந்து நோயாளியாக இருந்தார்கள்னு சொன்னால் அது முடியாதுன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபோன்லேயே விசாரிச்சுக்கிறீங்க. போய் பார்க்குற இடத்தில் உங்களுக்கு இருந்தால் நோயாளியை போய் பார்க்குற வாய்ப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் அது ஒரு விஷயம், கட்டளையிட்ட ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், மூணாவது, ஒரு இஜாபத்தி தாயி, விருந்து அழைப்பை ஏற்க வேண்டும். விருந்துக்குன்னு கூப்பிட்டாங்கன்னு சொன்னால், ஏழை கூப்பிட்டாலும் சரி, பணக்காரன் கூப்பிட்டாலும் சரி, நல்லவங்க கூப்பிட்டாலும் சரி, கெட்டவங்க கூப்பிட்டாலும் சரி, விருந்துக்குன்னு உன்னை கூப்பிட்டாங்கன்னு சொன்னால், பிரியாணி கூப்பிட்டாலும் சரி, சாதாரண சாம்பார் கூப்பிட்டாலும் சரி, எது கூப்பிட்டாலும் சரி, விருந்தே கூப்பிட்டாங்கன்னு சொன்னால் என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூணாவது கட்டளை. ஒன்னஸ்ரில் மலுலூமி, நாலாவது கட்டளை வந்து அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு உதவியாக இருக்கணும். ஒருத்தனுக்கு அநியாயம் பண்ணுறாங்க, உங்களுக்கு நல்லா தெரியுது, நீங்கள் வாட்டுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காமல் என்ன செய்யணும், போய் நின்று உதவி செய்யணும். என்னை ஒருத்தன் அடிக்கிறான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க, அது வந்து பெரிய தப்பு. அல்லது அதை தடுக்கிறதுக்கு போய் என்ன செய்யணும், உதவி செய்யணும். ஒரு நசுருள் மலரும், அது அநீதிழைக்கப்பட்டவனுக்கு உதவி செய்வது ஒரு கட்டளை. அதுக்கப்புறம் இப்ராஹிம் கசமி, ஒருத்தர் சத்தியம் பண்ணிட்டான், அல்லாமலை சத்தியமாக நான் இதை செய்கிறேன்னு சொல்லிவிட்டு அவனுக்கு செய்ய முடியலை, அவன் சத்தியத்துக்கு நிறைவேற்றணும். அதுக்காக நம்ம அந்த காசை கொடுத்து, இந்தாப்பா
அல்லாமலை சத்தியமாக ஒரு அடிமையை விடுதலை செய்யணும்னு சொல்லிட்டு போய் அடிமை உன்ட்ட இல்லை தானே இந்தா நான் அடிமையை தர்றேன் நீ விடுதலை செஞ்சிக்க என்று சொல்லி அவனை சத்தியம் பண்ணவனை வந்து என்ன செய்யறது அந்த சத்தியத்தை மீறிய குற்றவாளி ஆக்காமல் அதிலிருந்து அவனை மீட்டு தருவது அது ஒரு முக்கியமான ஒரு கட்டளையாக இருக்கிறது. அடுத்து ஒரு ரத்தி சலாம் சலான் சொல்லிட்டான்னா பதில் சொல்கிற கட்டாயம் ஆயிரும். சலான் சொல்கிறது சொன்னது விரும்பி சொல்கிறது ஆனால் சலான் சொல்லிட்டான்னு சொன்னால் தலையில் ஆடிட்டு போகக்கூடாது. அலைக்கும் சலாம்னு சொல்லணும். எதிரி சொன்னாலும் சரி அஸ்ஸலாம் அலைக்கும்னு சொல்லிட்டார்கள் என்று சொன்னால் அலைக்கும் சலாம் என்று சொல்ல வேண்டும். ரத்து சலாம் சலாமுக்கு பதில் சொல்வது வந்து அடுத்து ஒரு ஆறாவது கட்டளை. ஏழாவது கட்டளை என்னென்னா ஒரு தஸ்மீத்தில் ஆத்திசி தும்முற ஒரு ஆள் வந்து அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாரையானால் எரஹமுக்கல்லா என்று தும்முறவருக்கு பதில் துவா தும்முறவருக்கு சொல்ல வேண்டிய மறுமொழி இருக்கு இல்லையா அந்த மறுமொழி செய்கிறது கட்டாய கடமை. ஒரு ஆள் அவர் தும்முறாரு தும்பும் போது என்ன செய்கிறார் அல்ஹம்துலில்லாங்கிறார் நம்ம என்ன செய்யணும் ஏர்ஹமுக்கல்லா அல்லாஹ் அவனுக்கு ரஹம செய்வானாக. அவர் தும்மலுங்கிறது உயிர் போயிட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் அது விஞ்ஞான ரீதியாக அவ்வளோ விஷயமாக போயிடும். அதில் அல்லாஹ் வந்து அவர் தும்மலை போட்டு என்ன செய்யறான் அவரை வந்து ஹயாத்தோடு ஆக்கி வச்சிருக்கிற காரணத்தினால் அவர் அல்லாவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்வார். நம்ம அதை கேட்டு என்ன செய்யணும் அல்லாஹ் அவனுக்கு ரஹம செய்வானாகன்னு அதுக்கு ஒரு துவா ஒன்று செய்ய வேண்டும். இந்த அதே நேரத்தில் அந்த தும்மலுக்கு வந்து மூணு தடவைக்கு தான் அப்படி இருக்குது. சில தும்பிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ கொரோனா காலத்தில் வந்து இப்போ 15 தடவை தும்புவான். 15 வரையாது 15 வர இறகுமுக்களை சொல்லிகிட்டு இருக்கணுமா இல்லை 15 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணுமா? ஜலதோஷ தும்பலுக்கெல்லாம் கிடையாது. ஏன்னு கேட்டால் ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க 3 தடவை தும்பிட்டான் என்று சொன்னால் ஃபைனோ மஸ்கூமுன் அவன் சளி பிடிச்சவன் ஜலதோஷக்காரன் அவனுக்கு நீங்கள் சொல்ல தேவையில்லை. ஒரு தும்மல் போடுறான் அல்ஹம்துலில்லாஹ், 2 தும்மல் போடுறான் அல்ஹம்துலில்லாஹ், 3 போட்டான்னா இவன் வந்து தும்மல் இல்லை இது, இது அந்த தும்மல் இல்லை இது, இது வந்து அந்த சளியினால் ஏற்பட்ட ஒரு எஃபெக்ட்னால் வரக்கூடிய ஒரு தும்மல், இதுக்கு போயிட்டு அவனும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கிற வேண்டிய தேவையில்லை. நம்மளும் அதுக்கு இறகமுக்கல்லா சொல்ல தேவையில்லை. 3 உட்பட்ட 2 தான், 2 தும்மல் போட்டான்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இன்னொன்று வந்துருச்சுன்னு சொன்னால் இது நோய் தும்மல்னு என்ன செய்யணும் அதை வழங்கி கொள்ளணும்னு இருக்கு. அது ஒரு விஷயம். இப்போ என்னென்னு கேட்டால் அந்த 7 கட்டளை போடும்போது அதில் என்ன முக்கியமாக வருதுன்னா இஜாபத்து தாயி, அதாவது விருந்தாளியுடைய விருந்தை அழைக்கிறது கட்டளை. எப்போ கட்டளை கடமை ஃபர்ல் அவசியம் செய்யணும். இது புகாரில் 1239வது ஹதீஸில் இருக்கிறது. இதை பார்த்துக்கிறோம். அது மாதிரி வந்து இது கல்யாண விருந்துக்கு தானே கிடையாது. கல்யாண விருந்துன்னு இது வரைக்கும் வலிமா அப்படின்லாம் வருது. சிலது பொதுவான விருந்துன்னு வருது. சில ஹதீஸில் இந்த வார்த்தையை சொல்லியே வருது. எப்படி வருது? இதா தா ஆகதுக்கும் அகாகும். ஒருவன் தன் சகோதரனை வந்து விருந்து சகோதரன் சொன்னால் அண்ணன் தம்பின்னு அர்த்தம் கிடையாது. இஸ்லாத்தில் வந்து ஹதீஸில் வந்து சகோதரன் என்று வந்துச்சின்னு சொன்னால் சக முஸ்லீம்னு அர்த்தம். எல்லா முஸ்லீம் சகோதரன் தானே, அதனால் சகோதரன் சகோதரன் ஒரு அதிசயம் எப்படி உழைக்கக்கூடாது? ஓ அண்ணன் தம்பி அழைக்கிறது போல உழைக்கக்கூடாது. இதா தா ஆகதுக்கும் அகாகும். ஒருவன் தன் சகோதரனை அதாவது சக முஸ்லீமை அழைக்கிறான் அழைத்தான் என்று சொன்னால் விருந்துக்கு அழைத்தால் ஃபுல் யுஜிபு அந்த விருந்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உருசன் காணவு நகவு, திருமண விருந்தாக இருந்தாலும் சரி வேறு விருந்தாக இருந்தாலும் சரி, அதாவது விருந்துக்கிட்ட உங்களை அழைக்கிறேன் என்ன செய்கிறான் சும்மா 4 பேருக்கு சோறு கொடுக்க போகிறேன் வாங்கலை நீங்களும் வந்து சாப்பிட போங்க அதெல்லாம் நமக்கு சரி வராத அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. என்ன செய்யணும் அந்த விருந்தை ஏற்றுக்கொள்ளணும் போகணும்னு இருக்குது. இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்போ இந்த திருமண விருந்து என்பது வந்து என்னது? அதுக்கு அழைத்தாலும் போக வேண்டும். திருமணம் இல்லாமல் சும்மா ஒரு நட்புக்காக வேண்டி ஒரு தோழமைக்காக வேண்டி சில விருந்துகளை அழைப்பார்கள். அப்படி அழைத்தார்கள் என்று சொன்னால் அந்த மாதிரி விருந்தை என்ன செய்யணும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமாக கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் வந்து இந்த விருந்துக்கு போகிறதுல முக்கியமான ஒரு அடிப்படை இருக்குது. இந்த விருந்த தொடர்பு இல்லாத ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் சில பேர் என்ன செய்வாங்கன்னா அந்த விருந்துக்கு போகிறதையே வந்து அதை ஒரு செய்த உதவி மாதிரி பிறகு சொல்லி காட்டுவாங்க. நம்ம தான் விருந்து போடணும் நம்ம தான் அப்படிங்கிறது விருந்தை போட்டுவிட்டு வந்து என்ன செய்கிறது அதை வச்சு 4 பேர்கிட்ட சொல்லி அதை பெருமையாக சொல்லுவார்கள். விருந்து போட்டது சந்தோஷத்துக்கு தானே போட்டிங்க, சந்தோஷத்துக்கு போட்டிங்கன்னு சொன்னால் அதோடு விட்டுருணும். அது என்ன செய்கிற சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் நான் இதாக இருந்தால் நான் வந்து அப்படி சொல்லி காட்டுறது சொல்லி காட்டினீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி விருந்துகளை வந்து சொல்லி காட்டினா ஒன்றும் நன்மை இல்லாமல் போயிடும், அங்கே சுயமரியாதை இல்லாமல் போயிடும். அப்படி இல்லாமல் சும்மா நட்பாக விருந்துக்குன்னு யார் கூப்பிட்டாலும் சரி, அது கல்யாண விருந்தாக கூப்பிட்டாலும் சரி, நல்ல விதத்தான விருந்தாக இருக்கக்கூடாது. அதுக்காக வேண்டி வந்துக்கிட்டு இந்த பராத்து இருக்கிறவுக்காக விருந்து சமைச்சிருக்கேன் வாங்கன்னு சொன்னால் அது மார்க்கத்தை கலந்துடுறாங்க. மார்க்கத்தை கலந்த மாதிரி விருந்தாக என்ன செய்யக்கூடாது? மேராஜுக்கு விருந்து சமைச்சிருக்கிறேன்னா மேராஜுக்கு விருந்து உன்னை யார் சொல்லி தந்தா? சும்மா விருந்துன்னு சொல்லு. நீ எனக்கு விருந்து சேர்றத ஒரு காரணமாக சொல்கிறதா இருந்தால் கல்யாணத்தை சொல், இல்லாட்டி வீடு கூடி போகிறத சொல், அது இல்லாமல் சொல்கிறதா இருந்தால் சும்மா விருந்துன்னு சொல். எதை சொல்லக்கூடாது? இபாதத்தோடு கலந்துக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? இந்த ஒரு நான் லைலத்துல் கதிர் விருந்து போடுறேன் வாங்கன்னா லைலத்துல் கதிர்னு எவன்டா உனக்கு சொல்லி தந்தது? அப்படி போடக்கூடாது. அதெல்லாம் வந்தால் அது புறக்கணிக்கணும். மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை உண்டாக்கிட்டாங்கன்னு வருதில்ல, அது முன்கரு, வெறுக்கத்தக்க காரியம். வெறுக்கத்தக்க காரியம் இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? மர்ரா மின்கு முன்கரன் ஃபொல்லி கையுருகி வேதிகி. வெறுக்கத்தக்க காரியத்தை நீங்கள் கண்டீர்கள் என்று சொன்னால் கையால் தருங்க. வெறுக்கத்தக்கதுக்கு என்ன அர்த்தம்னா குரான் ஹதீஸில் இல்லாத விஷயம், குரான் ஹதீஸ் தடுத்த விஷயம்தான். அப்போ இந்த பிதத்தெல்லாம் குரான் ஹதீஸில் இல்லாத விஷயம்.
அப்போ வெறுக்கத்தக்க காரியத்தை கொண்டால் கையால் தடுக்க வேண்டும் இல்லை மெஸ்தத்திஃபு பிலிசானிகி அதுக்கு முடியாவிட்டால் நாவால் தடுக்க வேண்டும் இல்லை மெஸ்தத்திஃபு கல்விகி அதுக்கு முடியாவிட்டால் உள்ளத்தால் வெறுக்கணும்ன்ற உள்ளத்தால் வெறுக்கிறேன்னு அர்த்தம் போகாமல் இருக்கணும்னு அர்த்தம் இப்போ நல்ல வயிறு மட்டும் தின்றுட்டு உள்ளத்தால் வெறுத்தேன்னு சொல்ல முடியுமா அப்படி சொல்ல முடியாது அப்போ வெறுக்கத்தக்க விதத்தான விருந்துகளாக இருக்கும் என்று சொன்னால் அதுகளை நீங்கள் தவிர்த்துக்கிறீங்க அது இல்லாமல் சும்மா விருந்து எதுக்கு வேண்டாலும் கொடுக்கலாம் விளங்குதா வாரத்தில் ஒரு நாள் தேர்ந்தெடுத்து ஞாயிற்றுக்கிழமை லீவாக இருக்கிறோம் அன்றைக்கி வீட்டிலாம் சும்மா இருக்க போகிறோம் நண்பரோடு நான் ஜாலியாக சாப்பிடுவோமே அப்படின்னு கூப்பிட்றான் போ சாப்பிட்டு வா அவன் கூப்பிட்றது தப்பு கிடையாது நீ போய் சாப்பிட்றது தப்பு கிடையாது விளங்குதா வார வாரம் கூட கொடு மாதம் மாதம் கொடு நினைக்கும் போதெல்லாம் கூட கொடு அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது ஆனால் எந்த விருந்து கூப்பிட்டாலும் நினைச்சக்கூடாது ஒரு அன்போடு வந்து கூப்பிட்றாங்களா அதில் போய் கலந்து கொள்ளணும் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் எது நான் ஏற்கனவே சொன்ன மார்க்கத்துடைய வரம்பு மீறலாம் இல்லாமல் இருந்தால் அப்படி செஞ்சிடணும் அது போக வந்து அந்த விருந்தில் நம்ம என்ன வளைக்கிறோம்னு கேட்டால் பார்க்குறது கூப்பிட்றால பார்க்குறது இவன் விருந்து கூப்பிட்றான் இவன் என்னத்தை தரப்போகிறான் விருந்து பெரிய விருந்து அப்படி நினச்சிக்கிட்டு ஆளை பார்த்துறது இந்த ஆளை பார்த்து இவன் விருந்து எப்படி இருக்காது பெரிய விசேஷமாக இருக்காது சும்மா 50 கிராம் இறைச்சி வைப்பாங்க வேறு என்ன விசேஷமாக இருக்க போகுது இப்படி நினைத்து கொண்டு ஏழை பாளைகளுடைய விருந்துகளை என்ன செய்கிறாங்க நிறைய பேர் அலட்சியப்படுத்துகிறாங்க விருந்து கூப்பிட்டா கூட யாருக்கு போவாங்கன்னு கேட்டால் நல்ல வகையாக செய்வாங்க நல்ல நாக்கு குருசியாக செய்வாங்க அந்த ஊர் பண்டாரி வர்றார் இந்த ஊர் பண்டாரி வர்றாருன்னு கேள்விப்பட்டால் வள்ளம் மோதும் கூட்டம் ஏன் அந்த பண்டாரி நல்லா செய்வார்னு பேர் எடுத்திருப்பார் அந்த மாதிரி பண்டாரியை கூப்பிட்றாங்கன்னா அங்கே போகிற பண்டாரி மேலே விஷயம் கிடையாது பண்டாரிக்கு செலவு பண்ணுறான் இவன் பணத்தள்ளி இறைக்கிறான் அப்போ நல்ல பெரிய இடமா இருந்தால் போகிறதுன்றிருக்கல அந்த விளையாட்டு இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் விருந்து கூப்பிட்டாங்கன்னா ரசம் ஜோறுன்னு கூப்பிட்டாலும் போகணும் மார்க்கத்துடைய கடமை என்ன அற்பத்திலும் அற்பமான விருந்தாக இருந்தாலும் போயாக வேண்டும் விருந்துடைய அந்த தரத்தை வைத்து போவது போகாத முடிவு எடுக்கக்கூடாது ஏன்னு கேட்டால் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்யாண விருந்தாக 2 கையளவு கோதுமையை தான் செஞ்சுருக்காங்க விருந்தாக கோதுமைன்னா அதை அரைச்சி அல்லது ரொட்டி சுட்டு ஏதோ செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது பெரிய விருந்தா இது இது ஒரு விருந்து நம்ம ஒத்துக்குறோம் அந்த காலத்தில் யாராச்சும் இது ஒரு விருந்தா இதுன்னே பெரிய விருந்து இது சாதாரண பிச்சைக்காரன் கூட இது நல்லா சாப்பிடுவான்னு நம்ம நினைக்குவோம் ஆனால் இந்த அற்பமான விருந்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாண விருந்துன்னு கொடுத்துருக்குறாங்க அதுக்கு சஹாபாக்களை அவங்களால் சக்தி கொடுத்து கூப்பிட்டுருக்குறாங்கன்னு என்ன அர்த்தம் கல்யாண விருந்து கூட அற்பமாக இருக்கலாம் அற்பமாக இருக்குன்னு அந்த அற்பம் கொடுக்குற ஆளையில நீ பார்க்கக்கூடாது கல்யாண விருந்துன்னு கூப்பிட்டானோ ஏதோ விருந்துன்னு கூப்பிட்டானோ போய்விட வேண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க இது புகாரியில் வந்து ஏற்கனவே சொல்லியாச்சு 5172 ஹதீஸ் இன்னொரு ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால் லவ் துஈது இலா ஜிராயின் அவ் குராயின் லஜப்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க என்னை வந்து ஒரு விருந்து கூப்பிட்றாங்க அது என்ன விருந்துன்னு கேட்டால் அந்த ஆட்டு கால் இருக்குல்ல ஆட்டினுடைய கால் அந்த காலை மட்டும் வெட்டி அதை போட்டு சமைச்ச ஒரு உணவு இறைச்சிலாம் கிடையாது இதுக்கு என்னை கூப்பிட்றாங்க இது என்ன வெறுமனே ஒன்றும் கிடையாது அந்த வாசம் தான் இருக்குது அதில் வேறு கறிகீரெலாம் மெல்றதுக்கு ஒன்றுமே இருக்காது சிறந்த அந்த கால் குழம்பு இருக்குல்ல அந்த கால் குழம்பை போட்டு சமைச்ச உணவாக இருந்து கால்னால் கால் குழம்பு அந்த வெடிச்ச மாதிரி இருக்கும்ல அது இந்த கால் குழம்பை போட்டு ஆக்கின ஒரு ஆணமாக இருந்தாலும் குழம்பாக இருந்தாலும் அதுக்கு என்னை கூப்பிடுவார்களே ஆனால் இல்லை அஜப்து நான் அந்த விருந்துக்கு போவேன் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க என்னை கூப்பிட்றாங்க எதுக்கு கூப்பிட்றாங்கன்னு கேட்டால் இந்த ஆட்டுக்காலுடைய கீழே இருக்கும்ல 2 பிளவா அந்த துண்டை வெட்டி போட்டு அதெல்லாம் நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ண மாட்டோம் தூக்கி தெருவில் போட்டுருவோம் அதை வச்சு ஒரு சூப்பு மாதிரியோ ஒரு சாம்பார் மாதிரியோ அதை போட்டு கூப்பிட்றாங்க அந்த விருந்துக்கு என்னை அழைத்தார்களே ஆனால் இல்லை அஜப் தூ நான் போவேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க இது புகாரில் 2568 ஹதீஸில் இருக்குது அப்போ இதில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் இந்த விருந்து வந்து பெருசாக சின்னதான்னு பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே நம்ம சொன்னோம்ல அந்த ஒரு டெய்லர் விருந்து கொடுத்தாரு என்ன விருந்து கொடுத்தாரு சுரக்காய் உப்புங்கட்டத்தையும் போட்டு ஒரு ரொட்டியை வச்சு விருந்துக்குன்னு கூப்பிட்றாரு இதெல்லாம் பெரிய விருந்தா இதுக்கு போய் மெனக்கெட்டு கூப்பிட்றேன் அப்படின்னு ரசூலா சொன்னாங்களா போயிட்டு வந்தாங்க ஏற்கனவே சொல்லிட்டேன் இதை இது புகாரில் 2092 ஹதீஸில் இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் அந்த விருந்தில் கூட நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் ஒரு 3 பேர் கூப்பிட்றாங்க விருந்துக்கு 3 பேரை கூப்பிட்டா பெரிய மலையாக குவிச்சு வச்சுருக்குன்னு நினைக்கக்கூடாது அவங்க இருக்கிற சாப்பாட்டையும் நிறந்து கூட தருவாங்க அது போதுமானதாக கூட இருக்காது அப்படி இருந்தால் கூட அதுவும் விருந்து தான் அதையும் நம்ம ஏற்றுக்கிறோம் ரசூலா சொல்கிறாங்க தாமுல் இஸ்னைன் காஃபி சலாதா 2 பேர் சாப்பிடுவதற்கு போதுமான உணவு 2 பேருக்கான உணவு 3 பேருக்கு போதுமாகும் இப்போ தகாமு சலாசத்தி காஃபில் அரபா 3 பேருடைய உணவு 4 பேருக்கு போதுங்கிறாங்க அப்போ இதில் என்ன அர்த்தம்னு கேட்டால் எங்கள் வீட்டில் 2 பேருக்கு நான் சமைச்சு வச்சுருக்கிறேன் நான் உங்களை ரோட்டில் பார்த்துட்டேன் வாங்க சாப்பிடன்னு கூப்பிட்றேன் வீட்டில் 2 பேர் உணவு தான் இருக்குது அது கூப்பிட்டா என்ன செய்வோம் அந்த 2 பேர் உணவை தான் 3 பேர் நிறந்து சாப்பிட வேண்டியிருக்கும் இதில் போதுமானதாக இருக்காது தான் இருந்தாலும் போதுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ என்னை விருந்துக்கன்னு கூப்பிட்டு போய் முக்கால் சாப்பாடு போட்டான் அரை சாப்பாடு போட்டான்னு சொல்லலாமா விருந்துன்னு கூப்பிட்டான் விருந்துன்னா நல்ல வயிறு புடைக்க உள்ள தரணும் அப்படிலாம் கிடையாது ரசூலுல்லாஹ் விருந்துக்கு என்ன அளவு சொல்கிறாங்க இதை எப்போ சொல்கிறாங்க
வெளியூர்லேருந்து வர்ற ஆளுக்களை அழைச்சிக்கிட்டு போக சொல்லும்போது தான் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க, ஒரு சொல்ல வந்து இப்போ வெளியூர்லேருந்து ஆளுக்கு வந்துட்டாங்க, இவங்க ஒரு ரகத்து ஒரு கூட்டமே வந்துருச்சு, இவங்களை விருந்துக்கு அழைச்சிக்கிட்டு போகிறவங்க யார் இருக்காண்டவுன்னே ஒருத்தர் ரெண்டு பேரை கூட்டு போனார், ஒருத்தர் மூணு பேரை கூட்டு போனார், ஒருத்தர் ரெண்டு நாலு பேரை கூட்டு போனார், ஒருத்தர் பத்து பேரை கூட்டு போனார்னு வருது. அப்போ சொல்கிறான், அப்போ தான் ரசூலுல்லாஹ் இதை சொல்கிறாங்க, ரெண்டு பேருக்கு சாப்பாடு இருந்தால் மூணு பேருக்கு போதும், அதனால் உங்கள் ரெண்டு பேருக்கு வீட்டில் சாப்பாடு இருந்தால் கூட ஒரு விருந்தாளி ஒரு ஆளை கூட்டிகிட்டு போங்கங்கிறாங்க. அவள் விருந்து கொடுப்பதற்கு வந்து வயிறு புடைக்கே கொடுக்கணும் என்றெல்லாம் என்ன செய்யலை, விருந்துக்குண்டு போயிட்டு சாப்பிட்டு வந்து வீட்லேயும் சாப்பிடலாம், தப்பு கிடையாது, விருந்துக்குன்னு கூப்பிட்டீங்க, அவன் தந்தது கம்மியாக இருக்கா, அதையும் சாப்பிட்டு வீட்டில் வந்து சாப்பிட்டு போங்க. அப்போ விருந்தினால என்னது, வயிறு இந்த தொண்டைக்குழி வரைக்கும் வரணும்னு அர்த்தம் கிடையாது. அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தைக்கு அர்த்தம், தாமுல் இஸ்னேனி காஃபி சலாசா, ரெண்டு பேருடைய உணவு வந்து மூன்று பேருக்கு போதும், தாமு சலாசத்தி காஃபியில் அருபா, மூணு பேருடைய உணவு வந்து நாலு பேருக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது புகாரில் 5392 ஹதீஸில் இருக்கிற காட்சியை பார்க்கணும். அதே மாதிரி வந்து அந்த விருந்துக்கு போன பிறகு என்ன செய்யக்கூடாதுன்னு விருந்து கூப்பிட்டோமா, அற்பத்துக்கும் அற்பமான உணவுக்காக இருந்தாலும் போயிட வேண்டும். அது போக விருந்தில் போய்கிட்டு இந்த குறை சொல்கிறது நிறைய பேர்கிட்ட இருக்குது, சாப்பிட்டுக்கிட்டே குறை சொல்லுவாங்க. அந்த விருந்தில் போய் உட்காந்துட்டோமே நம்ம வீட்டில் இருந்தாலே குறை சொல்லக்கூடாது, உணவை பொறுத்த வரைக்கும் அது வந்து சமையலில் கூண்ண பின்ன ஏற்படத்தான் செய்யும். ஒரு நாள் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு நாள் ஏதோ தப்பு தவறாக நடந்துருப்பாங்க, சாப்பாடு டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும், அது வாங்கின அரிசி தப்பாக இருக்கலாம், போட்ட குழம்பு தப்பாக இருக்கலாம், மசாலா உள்ள ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், அல்ல உப்பு ஜாஸ்தியாக போட்டிருக்கலாம், அல்ல சமையல் செய்கிற முறையில் ஒரு கோளாறாக இருக்கலாம், என்ன இளவு இருந்துட்டு போகுது சாப்பாடுன்னு வச்சுட்டாங்கன்னா விரும்பினா சாப்பாடு விரும்பாட்டி வச்சுட்டு போ, அதுக்கே நீ இது திட்டுற உணவை எது திட்டுற, இதெல்லாம் மனுஷன் சாப்பிட்றதா, இப்படிலாம் இருக்கிற ஆட்கள்லாம் பார்க்குறோம். உணவை எடுத்து வைத்துக்கொண்டு நமக்கு பிடிக்கலன்னு என்ன செய்யணும், அதை விட்டுட்டு மற்றது சாப்பிட வேண்டியதானே, எது பிடித்தமானதாக இருக்குது அதை சாப்பிடணுமே தவிர பிடிக்காத ஒன்றை என்ன செய்யக்கூடாது. அந்த குறை சொல்கிற வழக்கம் கண்டிப்பாக எனக்கு திருமண விருந்துகளில் நானே நிறைய பார்த்துருக்குறேன். கல்யாண சாப்பாடில் உட்காந்துட்டு இந்த சாப்பாட்டை வர்ணிப்பாங்க, எப்படி வர்ணிப்பாங்க, நல்லா தான் செஞ்சுருக்காருன்னு புகழை வர்ணித்தா பரவாயில்லை, அங்கே உட்காந்துட்டு என்ன செய்யறது பற்றியில் அந்த இதெல்லாம் ஒரு கறி இதெல்லாம் கரண்டு போட்டுருங்க பார்த்துங்க, எலும்பு எலும்பாக போட்டிருக்காங்க, அப்படி இவனுக்கு எலும்பு வந்துருச்சுன்னா எலும்பு எலும்பாக வாங்கி போட்டிருக்காங்கம்மா, இதுங்க திண்டுக்கிட்டேன் சாப்பிடு, இது என்னத்துக்கு இது இப்படி செய்யலாமா, இது உணவை குறை சொல்கிற மார்க்கத்தில் அனுமதி இருக்கா, எந்த விருந்துக்கு நீங்கள் போய் சாப்பிட்டாலும் சரி பிடிச்சா சாப்பிடுங்க, பிடிக்காட்டி சும்மா உட்காந்துட்டு ஒரு மன திருப்திக்காண்டு ரெண்டு வாய் வச்சுட்டு வந்துடுங்க, குறை சொல்கிற மார்க்கத்தில் கூடுமானா கூடாது. மாப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாமன் கத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த உணவையும் எந்த காலத்திலையும் குறை சொன்னதே கிடையாது. இனிஸ்தகாகு அக்களகு, பிடிச்சா சாப்பிடுவார்களோ இல்லா தரக்கஹு, இல்லாட்டி விட்டுருவார்கள். இது புகாரில் 3563 ஹதீஸில் இருக்குது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உணவு சாப்பிட போனாங்கன்னு சொன்னால் பிடித்தா சாப்பிடுவாங்க, பிடிக்காட்டி விட்டுருவாங்க. அதே மாதிரி உம்மு ஹுஃபைத் இந்த அப்படிங்கிற ஒரு அம்மா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து நினைச்சாங்கன்னா ஒரு விருந்தை கொடுத்தாங்க, அந்த விருந்தில் என்ன செய்யுதுன்னா உடும்பு கறியும் சேர்த்து வச்சுருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாலித் இப்னு வலீத் சில ஆட்கள் அழைச்சிருக்காங்க விருந்துக்காக வேண்டி, போய் சாப்பிட கையை வைக்கும்போது அந்த விருந்து கொடுத்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அது உடும்பு, ரசூலுல்லாஹ் நினச்சிக்கிட்டாங்கன்னா இதை இறைச்சி நினச்சிக்கிட்டு மட்டன் நினச்சிக்கிட்டு என்ன செய்கிறாங்க, இதை எடுக்க போகிறாங்க. அப்போ அந்த விருந்து கொடுத்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய தூதரை அது வந்து உடும்பாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கையை ரசூலுல்லாஹ் எடுத்துட்டாங்க. பக்கத்தில் இருந்த ஹாலித் இப்னு வலீத் கேட்குறாரு, ஹராமுனு யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே அது ஏன் ஹராமாக கையை எடுத்துட்டீங்களே, ஏன் சாப்பிடாம கையை எடுத்துட்டீங்கன்றவுடனே இல்லை இல்லை எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு வேறு விஷயம் வேறு உணவை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அதையும் இழுத்து வச்சுக்கிட்டு ஹாலிது பண்ணி சாப்பிட்டாருன்னு வருது. அப்போ இதில் என்ன செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உடும்பு என்று சொன்னோன்னே உடும்பா இதெல்லாம் சமைச்சு வைக்கலாமா, நீ எனக்கு எப்படி வைக்கிற, எனக்கு மட்டன் வாங்கி வைக்கக்கூடாது, எனக்கு ஏன் சிக்கன் வாங்கி வைக்கக்கூடாது, அப்படியெல்லாம் இருக்கிற காட்சியை பார்க்குறோம். அப்போ விருந்துக்கு சில பேர் ஒரு பயானுக்கே போயிடுவாங்க, போனால் விருந்து கொடுப்பாங்க, அங்கே வச்சுக்கிட்டு நானே அனுபவத்தில் கண்டிருக்கிறேன், எங்கே கட்டிருக்கிறேன், ஏகத்துவ கொள்கையில் பயணிக்கக்கூடியவர்களை ஒரு இடத்துல விருந்துக்கு போயிருக்கும் பொழுது அவங்க எதாவது வச்சுட்டாங்கன்னு சொன்னால் இதெல்லாம் விருந்தாங்க, இப்படி தான் இதை தான் எவன் சாப்பிட்றது இப்படிங்கிற காட்சியெல்லாம் நானே இலங்கைக்கு போயிருக்கும் பொழுதும் பல இடத்துல என் முன்னாடி வச்சே இந்த தாய்கள்லாம் சொன்னார்கள், இதெல்லாம் வரவே கூடாது, பிடிக்காட்டி திங்காது அவ்வளோதானே. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிடிக்காத உடும்பை கொடுக்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடாமல் வேறு உணவு சாப்பிட்டாங்க. இது புகாரில் 2575 அரிசியில் இருக்கிறது. அது போக இந்த விருந்துக்கு வந்து ஆண்களை மட்டும்தான் கூப்பிட்றாங்க, பொம்பளை கூட மாட்டேங்கிறாங்க பெரும்பாலும். அப்போ ஆண்களை விருந்து கிடைக்கிற மாதிரி பெண்களை என்ன செய்யணும், பெண்கள் தரப்பில் ஒருத்தன் கணவன் மனைவி இருப்பாங்க, நீ புருஷன் மட்டும் வா கல்யாணம் விருந்துக்கு வேண்டா, பொண்டாட்டி மட்டும் என்ன செய்வா, சேர்த்து கூப்பிட வேண்டியதானே. ஒருத்தர் கூப்பிட்டீங்கன்னு சொன்னால் கணவன் மனைவியாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் ரெண்டு பேருக்கும் உணவு கொடுக்க முடிஞ்சால் நீ ரெண்டு பேரை கூப்பிடுங்க, அவங்கள கணவன் மனைவியை பிரித்து அவங்க சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிடவோன்னு இருக்கிறாங்க. அப்போ கணவன் போய் போய் நல்ல வயிறு முட்டை சாப்பிடும்போது இவ வந்துக்கிட்டு வீட்டில் ஏதோ ரசத்தையும் சோறையும் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்க முடியுமா, நல்லா இருக்குமா, அது மனசு கேட்குமா. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்தையெல்லாம் என்ன செய்கிறாங்க நமக்கு வந்து கற்றுத்தர்றாங்க. எப்படி கற்றுத்தர்றாங்கன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒருத்தர் வர்றார், வந்து என்ன செய்ய முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ்,
அப்போ என்ன செய்கிறான்னா வந்து ஒரு நல்ல குழம்பு நல்ல சிறப்பாக சமைக்கிற ஒரு ஆள், அவர் நல்ல ருசியாக சமைக்க வரான். அவர் ரசூல்லாவை கூப்பிட்டு விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிட்றாரு. அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, பக்கத்தில் ஆயிஷா நாயகி இருக்கிறாங்க, இவங்களையும் கூப்பிடு, மனைவியும் கூப்பிடுங்கிறாங்க, நான் மட்டும் வரமாட்டேன், அவங்களையும் கூப்பிடுங்கிறாங்க. அவர் என்ன செய்கிறாரு, இல்லை நீங்கள் மட்டும் வாங்கலாம், கம்மியாக செஞ்சுருப்பார்கள் இருக்குது, நீங்கள் மட்டும் வாங்கங்கிறாரு. ரசூல் செல்லாஞ்சிடும், அதெல்லாம் கிடையாது, அவங்களையும் கூப்பிடு அப்படிங்கிறாங்க. அவர் என்ன செய்கிறாரு, இல்லைங்கிறாரு, இல்லை அவங்களும் கூப்பிடுங்கிறாங்க. மூணாவது ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல் சார் சரி அவங்களும் வரட்டும் சேர்ந்து வாங்கங்கிறாங்க. அப்போ இதில் என்ன வழங்குது, திருமண முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். அப்போ ஹாதிஹி ஹாதிங்கிறாங்க, அவங்களையும் கூப்பிடு அவங்களையும் கூப்பிடுங்கிறாங்க. மூணாவது ரசூலும் என்ன செய்கிறாங்க, அவர் வந்து சரின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனார்னு வருது விருந்து கழிச்சிட்டு. ஒரு ஆள் விருந்து கழிக்கும் பொழுது அந்த கணவர் என்ன செய்வார்னு கேட்டால், அவர் மட்டும் சாப்பிட்டு மனைவி சாப்பிடாம தான் நல்லா இருக்காது, அவங்க தம்பதியர் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கும், அவங்களுக்கு விருந்து கூப்பிடும் பொழுது நீங்களும் வாங்க கூப்பிடணும், அல்லது நீங்கள் கணவர் வாங்க மனைவிக்குள்ளே நான் கொடுத்து விட்டுறோம், வீட்டுக்கு அனுப்பி விட்டுறோம், குறைஞ்சபட்சம் அவர் பரிமாறக்கூடிய வசதிகள் இல்லைன்னு சொன்னால் அப்படிலாம் இருக்க வேண்டுமே தவிர, மனைவியருக்கு பெண்களை ஒதுக்கிவிட்டு என்ன செய்கிறாங்க, விருந்து கொடுக்கக்கூடிய வழக்கமெல்லாம் சமுதாயத்தில் நிறைய இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விருந்துக்கு போயிட்டு வர்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டுருக்கிறாங்க, ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு ஒரு கூட்டம் ரிட்டர்ன் ஆகி வந்துக்கிட்டு இருந்தால சாப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, இது புகாரில் 5180 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ பார்க்கும்போது என்னென்னு கேட்டால், பெண்களும் வர்றாங்க சிறுவர்களும் வர்றாங்க, திருமணத்திலேருந்து நல்லா சாப்பிட்டு வந்துட்டுருக்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு அதை பார்த்துட்டு மகிழ்ச்சியோட, அன்தும் அமின் அஹபின் நாசிலேயே, நீங்கள் தான் அன்சாரி பெண்களாகி நீங்கள் தான் மனிதர்களை எனக்கு ரொம்ப விருப்பமானவர்கள் அப்படிங்கிறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து இந்த விருந்துக்காக வேண்டி பெண்களை அழைச்சிருக்கிறாங்க, அவங்களுமே சாப்பிட்ருக்குறாங்க, அவங்களும் மகிழ்ச்சியோடு சாப்பிட்டு திரும்பி வருவதை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ச்சி அடைந்து, மனிதர்களே நீங்கள் தான் எனக்கு விருப்பமான ஆட்கள், அன்சாரிகள் தான், ஏன்னா அவ்வளோ உதவி செஞ்சாங்கல்ல, அன்சாரிகள் உதவி இல்லைன்னா இஸ்லாம் இந்தளவு வளர்ந்துருக்காது இல்லையா, அதனால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அல்லாஹும் அன்துமின் நஹபின்னா சிலையே, நீங்கள் தான் மனிதர்களே எனக்கு ரொம்ப விருப்பமானவர்கள் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் வந்து இந்த ஒரு விஷயத்தை பேணி என்ன செய்யணும், நடந்து கொள்ள வேண்டும், அற்பமான விருந்தாக இருந்தாலும் செய்யணும், பெண்களையும் முடிஞ்சளவுக்கு அழைத்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்துடைய அந்த விருந்தோம்பலுடைய வழிமுறைகள் இவ்வளோ இருக்குது, இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் மீதியை வந்து நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.